ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு ஹலோ பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம 5வது நாள் விபிஎஸ்க்கு வந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி தானே? நாலு நாளும் நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த 5வது நாள் விபிஎஸையும் என்ஜாய் பண்ண போகிறோம். ஏசப்பாவுக்குள்ள சரி, சில பிள்ளைங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், நாளைக்கு விபிஎஸ் வராதே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இந்த 5 நாள் விபிஎஸும் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த யூடியூப் சேனலில் அப்படியே இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து அதில் சொல்லி தந்திருக்கிற நல்ல காரியங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு ஏசப்பாவுக்குள்ள நல்ல பிள்ளைங்களாக வாழணும். ஓகேவா? இப்போ நம்ம ஜோமணி இந்த 5வது நாள் விபிஎஸை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜோமணலாமா? எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாலு நாட்களாக நன்றாக இந்த விபிஎஸ் நாட்களை என்ஜாய் பண்ண உமக்குள்ளாக சந்தோஷப்பட ஏசப்பா நீங்கள் உதவி செய்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5வது நாள் விபிஎஸ்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைக்கும் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு உங்கள் பிள்ளைகளாக நாங்கள் எல்லாரும் வாழணும் ஏசப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. இந்த நாள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஏசப்பா ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும் ஏசப்பா. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். FGBC VBS வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ, நம்ம இன்னைக்கு விபிஎஸோட டே 5க்குள்ளே வந்திருக்கோம். ஓகேவா? இவ்வளோ நாளாக நல்ல பாட்டு, நல்ல ஆக்ஷன்ஸ், நல்ல பப்பட், நல்ல மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கும் உங்களுக்காக நிறைய காரியங்கள் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் ரெடியாக இருங்க, ரொம்ப ஆர்வமாக கவனித்து எங்களோட ஆக்ஷன்ஸ் நிறைய காரியங்களை கற்றுக்கோங்க, சரிங்களா? ஓகே, நம்மளோட விபிஎஸோட தீம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆ, தேடு. ஓகே, குட், எல்லாம் நல்லா சொல்கிறீங்க. நம்மளோட விபிஎஸோட தீம் என்ன? தேடு. ஓகே, நம்மளோட தீம் சாங்கை நம்ம இன்னைக்கு ஆக்ஷன் பண்ணி பாட போகிறோம். எல்லோரும் ரெடியாக இருங்க, ஓகேவா? பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோடு kingdom of God, first you seek the kingdom of God, first you
எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. பிரைஸ் லார்ட் குட்டீஸ், என்ன சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு எத்தனாவது நாள் விபிஎஸ்? அஞ்சாவது நாள் விபிஎஸ். ஓகே, ஃபோர் டேஸும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஆ, சூப்பராக இருந்துச்சா? ஓகே, சரி. நம்முடைய விபிஎஸ்ஸின் தீம், ஒவ்வொரு நாள் உள்ள தீமும் பார்க்கலாமா இப்போ? ஓகே, நம்முடைய விபிஎஸ்ஸின் தீம் என்னது? தேடு. என்னது? தேடு. ஓகே, ஃபஸ்ட்டே விபிஎஸ்ஸின் நோக்கம் என்னது? வாழ்ந்திட தேடு. ரெண்டாவது நாள் விபிஎஸ்ஸின் நோக்கம்? ஜெயித்திட தேடு. தேர்ட் டே விபிஎஸ்ஸின் நோக்கம்? மகிழ்ந்திட தேடு. ஃபோர்த் டே விபிஎஸ்ஸின் நோக்கம்? நன்மை உண்டாக தேடு. ஃபிஃப்த் டே விபிஎஸ்ஸின் நோக்கம் தெரியாதா? ஓகே, இப்போ சொல்லித்தரட்டுமா? ஓகே, நம்முடைய ஐந்தாவது நாள் விபிஎஸ்ஸின் நோக்கம்? மேன்மையானதை தேடு. ஓகேவா? ஒருக்க கூட சொல்லலாமா? மேன்மையானதை தேடு. ஐந்தாவது நாள் விபிஎஸ்ஸின் நோக்கம்? மேன்மையானதை தேடு. ஓகே, அதனுடைய நோக்கு வசனம் பார்க்கலாமா? ஓகே, பார்க்க போகிறோம். சரியா? ஆண்டி சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க. சரியா? ஓகே, எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா? எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். பிக்க பண்ணிட்டீங்களா? எபிரேயர் 11:16. ஓகே, ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா? எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஓகே, இப்போ பார்க்காம சொல்லிடலாமா? எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். எபிரேயர் 11:16. ஒன்ஸ் மோர் கூட சொல்லலாமா? சேர்ந்து சத்தமாக சொல்ல போகிறோம். ஓகேவா? ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓ எஸ். ஓகே, எபிரேயர் 11:16. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஓகே, வெரி குட் குட்டீஸ், சூப்பரா பிக் அப் பண்ணிட்டீங்க. ஓகே, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. ஹலோ குட்டீஸ், அழகாக வசனம் படிச்சிட்டீங்க, அப்படி தானே? ஆமாம், இன்னைக்கு நம்ம அஞ்சாவது நாளோட தீம் சாங் பார்க்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம், நீங்களும் ரெடியாக இருக்கீங்க. ஆக்ஷன் பண்ண அக்கா மாதிரி ரெடியாக இருக்காங்க. கவனமாக ஆக்ஷன் பண்ணுங்க. அடுத்து நீங்கள் சேர்ந்து பண்ண போகிறீங்க. ஆர் யூ ரெடி? ஓகே.
பாட்டில் ஏதோ ஆபிரகாம்லாம் சொன்னாங்களே, என்ன ஆபிரகாம்னா? அதுவா பைபிளில் ஆபிரகாம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த உலகத்தில் எதையுமே தேடாமல் மேன்மையான பரலோகத்தையே தேடினார். அதுதான் இந்த பாட்டில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அக்கம்பர் நல்லா ஆக்ஷன் பண்ணாங்கல்ல? ஆமாண்ணே, ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணாங்க. ஆமாம், அடுத்த பிள்ளைங்களும் ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகேண்ணே, என்ன பிள்ளைகளா ஆக்ஷன் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குண்ணே. ஆமாம், நீங்கள் ஆசைப்பட்டது போலவே இப்போ வரப்பாட்டு என்ன தெரியுமா? ஆசையா இயேசுவை தேடுவோம். ஓ பிள்ளைங்களா, உங்களுக்கு ஆசையாக இருக்குல்ல, ஆக்ஷன் பார்க்கலாமா? பார்க்கலாமே. எனக்கு ஒரு டவுட்ண்ணே, சொல்லுங்கண்ணே. ஆசையா இயேசுவை தேடுவோம்னு பாட்டு பாடணும். ஆமாம், அப்படின்னா என்னண்ணே? இப்போ நம்ம பிள்ளைங்க ஒரு சாக்லேட் மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, சரிங்களா? ஒரு கேம்ஸ் அது மேலே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. எனக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ண்ணே. ஆமாம், நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லாத்த விட இயேசப்பாவை தான் ரொம்ப ஆசையாக நம்ம வச்சுருக்கணும். ஆமாம் ஆமாம், அந்த அளவுக்கு ஆசையாக இயேசுவை தேடும்போது எல்லா நன்மையும் தருவாங்க, அந்த பரலோக நன்மையும் தருவாங்க. பிள்ளைங்களா ஆக்ஷன் பார்த்தீங்களா? அக்கம்மா ரொம்ப நல்லா ஆக்ஷன் பண்ணாங்கல்ல, நீங்களும் சேர்ந்து பண்ணலாமா?
நீங்க அப்பா சூப்பர் ஓகே இது நம்மளுடைய என்னது வர்ஷிப் டைம் நம்ம வர்ஷிப் பண்ண போறோம் இயேசுப்பாவை ரொம்ப துதிச்சு இயேசுப்பாவை வர்ஷிப் பண்ணலாமா எல்லாரும் எழும்பி நின்று ஆராதிக்கலாமா அப்படி எழும்பி நின்று இயேசுப்பாவை ஆராதிக்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா இருக்கிறவரும் வருகிறவருமாகிய தேவனே ஹல்லேலூயா இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் இயேசுப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 மேன்மையானதை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்று சொன்னீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா ஹல்லேலூயா தேவனே நீர் பெரியவர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் அப்பா பரிசுத்தர் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீரே பரிசுத்தர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் நீரப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கே மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம் அப்பா ஹல்லேலூயா இயேசுவே எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரரப்பா ஹல்லேலூயா அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஹல்லேலூயா Hallelujah ஒவ்வொரு பிள்ளைகளும் மேன்மையான இந்த பரலோகத்தை தேட வேண்டிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க இயேசுப்பா இயேசுப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா நன்மையானதை தருவேன் என்று சொன்னீங்களேப்பா உம்முடைய நித்திய ராஜ்யமாகிய அந்த நன்மையானதை அந்த பரலோகத்தை இயேசுப்பா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுப்பீராக இயேசுவே அதை வாஞ்சித்து தேட வேண்டிய கிருபையும் கர்த்தாவே நீங்க கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்
அப்பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை அதிகமாய் தேட உம்மை வாஞ்சிக்க வேண்டிய கிருபையை இசப்பா இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க இசப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மகிழ்ச்சியான பரலோகத்தை அப்பா இந்த பிள்ளைகள் தேடி இசப்பா அதை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா இசப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா அன்பின் பரலோக பிதாவே நம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் இந்த ஐந்தாவது நாள் வீபி அந்த ப்ரோக்ராம்ஸை செய்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்கப்பா உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இவ்வளோ நேரம் நம்ம ஆக்ஷன் பார்த்தோம் சாங்ஸ் பார்த்தோம் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க கொஞ்சம் டயர்டாகவும் இருந்திருப்பீங்க அப்படி தானே சரி இன்னைக்கு நம்ம டிவோஷன் டைமில் ஒரு கதையை நமக்கு படிக்க போகிறோம் சரிங்களா ஒரு கிராமத்தில் ஷான் ஷைன்னு ரெண்டு அண்ணன் இருந்தாங்க அவங்க பேர் என்னம்மா ஒரு அண்ணன் பேர் ஷான் இன்னொரு அண்ணன் பேர் ஷைன் சரியா ரெண்டு பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லா காரியத்துலேயும் அவங்க ரொம்ப சேர்ந்தே இருப்பாங்க ஆனால் ஒரு காரியத்தில் மட்டும் இந்த ஷான் அண்ணன் இருக்காங்க பார்த்தியா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க அது எதில் தெரியுமா ப்ரேயர் பண்ணுறதுலையும் பைபிள் படிக்கிறதுலையும் மற்ற எல்லா காரியத்துலேயும் அவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இந்த ப்ரேயர் பண்ணுற காரியமும் பைபிள் படிக்கிற காரியம் மாத்திரம் ஷான் அண்ணன் பண்ணவே மாட்டாங்க ஆனால் அந்த ஷைன் அண்ணன் ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணி பைபிள் படித்து சண்டேனா கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவாங்க உங்களை மாதிரியே சண்டே கிளாஸுக்கு போவாங்க விபிஎஸ் அட்டன் பண்ணுவாங்க மற்ற கேம்ப்ஸ் எல்லாம் எல்லாமே தவறாமல் அட்டன் பண்ணுவாங்க இந்த ஷான் அண்ணன் அப்படி கிடையாது சண்டே மாதிரி சண்டே மட்டும் வந்துருச்சா இன்னைக்கு போயிருந்த சர்ச்சுக்கு அப்படின்னு கரெக்டாக அந்த 3 hours போயிட்டு எப்படா ஆமீன் போடுவாங்கன்னோ உடனே அண்ணன் கிரவுண்டுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு வித்தியாசமாக சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் ரெண்டு பேரும் அவங்களுக்கு தந்த தேவன் தந்த ஞானத்தோடு படித்து சில காரியங்களை அவங்க செய்து வந்தாங்க இந்த ஷைன் அண்ணன் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான குடும்பம் ஆனால் அந்த வறுமையிலையும் ஏசப்பாவுக்கு எப்படியெல்லாம் உண்மையாக இருக்க முடியும் காலை ஜபம் அப்புறம் டைம் கிடைக்கும்போது சர்ச்சில் போய் ஜபம் பண்ணுறது இந்த மாதிரி சர்ச்சில் ஒவ்வொரு கன்வென்ஷன் மீட்டிங் எந்தெந்த மீட்டிங் வச்சாலும் ஷைன் அண்ணனை சர்ச்சில் பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஆக்டிவான உள்ள அண்ணன் தான் இந்த ஷைன் அண்ணன் சரியா இந்த ரெண்டு பேரில் இந்த ஷான் அண்ணன் இருக்காங்க பார்த்தியா அவங்க நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க சரியா இந்த சின்ன வயசுலேருந்தே நல்லா கிரிக்கெட் விளையாடி விளையாடி அவங்க ஒரு வாலிப பிரயம் வரும்போது அழகாக வெளியூரில் போய் விளையாடுறது இந்த மாதிரி கிரிக்கெட்டில் தன்னை வந்து உலகத்தில் ரொம்ப மேன்மையாக கருதிக்கிட்டே வந்தாங்க உலகத்தில் எல்லாமே கிரிக்கெட் தான் கிரிக்கெட் தான் உலகம் அப்படின்னே வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த கிரிக்கெட்டை வச்சு நல்லா சம்பாதிக்க போகிறோம் உலகத்தில் பெரிய கொடிகட்டு பறக்கணும் சாணம்னா இவன் தானே நல்லா கிரிக்கெட் விளையாடுவங்கப்பா இவங்கள மாதிரி நம்மளும் விளையாடணுன்ட்டு நிறைய பேர் அவங்கள பார்க்கணுன்னு உலகத்தில் உள்ள மேன்மையாக அவங்க வாழணும்னு சொல்லி சொல்லி அவங்க அந்த மட்டும்தான் அவங்க நினச்சிக்கிட்டே வாழ்ந்தாங்க ஆனால் இந்த ஷைன் அப்படி கிடையாது இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருந்தாலும் அது அழிஞ்சு போகும் இந்த அதனால் நாம் ஏசப்பாவை அதிகமாக தேடணும் பரலோகம் தான் நமக்கு உலகத்தில் விட மேன்மையான காரியத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஜெபிக்கிறதுல வேதம் வாசிக்கிறதுல மட்டும் இல்லை ஏசப்பாவை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருப்பா அப்படின்ட்டு வேதத்தில் அவங்க கற்றுக்கொண்ட எல்லா சந்தோஷமான எல்லா வித சம்பவங்களையும் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கிராமத்தில் அவங்க சொல்ல போனாங்க அப்போ ஒரு ஆள் வந்து டே இனிமே இதை இங்கே ஏரியாவில் வந்த ஏசப்பாவை பற்றி சொல்ல வந்த அடிச்சே கொண்டு போடுவோம் அப்படின்னு மிரட்டினாங்க ஆனால் அந்த சைன் என்ன இல்லை இல்லை நான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த இடத்துல வந்துட்டாங்க அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த இடத்துல ஏசப்பாவை பற்றி சொல்லுவாங்க சில இடங்களில் எதிர்ப்பாங்க பார்த்தியா அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ண போகாமல் அந்த இடத்துலேருந்து ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அழகாக விலகி வந்துடுவாங்க அப்படி இருக்கிற காலகட்டங்களில் ரெண்டு பேரும் வாலிப காலம் வந்தது ரெண்டு பேரும் படித்து முடித்தாங்க ரெண்டு பேரும் வேலைக்கும் போனாங்க இந்த சைன் அண்ணன் தேவன் தனக்கு தந்த வேலையில் ரொம்ப உண்மையாக கரெக்டாக லீவு போடாமல் அந்த காரியங்களை அவங்க மேலுள்ளவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சுட்டே வந்தார் சரியா அப்படி இருக்கிற நாட்களில் ஒரு நாள் ஷானும் இந்த ஷைனும் மீட் பண்ணுறாங்க
சரியா ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆ ஏய் ஷைன் எப்படா இருக்க, ஆ ஷா நல்லா இருக்க, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க பார்க்குறாங்க பார்த்தியா. அப்படி இருக்கும்போது நீ என்னடா பண்ணுற ஷைன் அப்படின்னு கேட்கும்போது, நானா இந்த கம்பெனியில் இந்த வேலையில் இருக்கிறேன்டா, எஸ்எப்பா என்னை ஆசீர்வதிச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷான்னு சொல்கிறான், சரி நீ கம்பெனிக்கு வேலைக்கு போகிறல, தசமபாகம் ஏன்டா கொடுக்குற, அது நீ ஏற்கனவே கொஞ்சம் சம்பளம் தான் உனக்கு உண்டு, அதுலேயும் தசமபாகம் ஒன்று கொடுக்கணுமா, அது உனக்கு செலவுக்கு வச்சிக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷைன் சொல்கிறாங்க, இல்லை ஷான் அப்படி கிடையாது, பைபிளில் சொல்லியிருக்கு 10ல் 1 ஏசப்பாக நான் தசபாகம் கொடுக்கணும், அது வந்து ஒரு நல்ல பண்பு, அதுதான் வேதத்தின் கட்டளை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் ஷான் அதை கேட்கவே இல்லை, ஆமாம் நீ எப்போவும் ஜபம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இரு அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சிடுறாங்க. இந்த ஷான் வந்து நல்லா கிரிக்கெட் விளாட ஆரம்பிச்சிடுறாங்க, அதனால வெளியூரில் போய் விளாடுறாங்க, அடுத்த ஸ்டேட்ஸில் போய் விளாடுறாங்க. இந்த மாதிரி அவங்க கிரிக்கெட்டில் விளாண்டு ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக அவங்க அந்த இடத்துல வந்துடுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்குது. ஓ நான் சின்ன வயசில் கனவு கண்டம் பார்த்தியா, நாட்டுக்காக விளையாடணும், நல்லா பணம் சம்பாதிக்கணும், உலகத்தில் ரொம்ப மேன்மையாக வாழணும், எல்லாத்தையும் அப்படியே அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எல்லாமே பாசிட்டிவாக போயிட்டே இருக்குது. எங்கேயுமே ஒரு சர்க்கிளே இல்லை, நல்லா விளையாடுறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஆனால் அந்த ஷைன் அண்ணன் தனக்கு தந்த வறுமையான சூழ்நிலையும் ஏசப்பாக்கு உண்மையாக இருந்து அந்த சம்பளத்தில் தசமாக கொடுத்து சர்ச்சுக்கு போகிற காரியங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் எல்லாத்துலேயும் கரெக்டாக கொடுத்துட்டே வராங்க. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டங்களில் ஒரு ஃபோன் வருது ஷைனுக்கு. ஷைன் நான் ஷான் பேசுகிறேன் அப்படின்னு வருது. உன்னை ஷைனுக்கு ரொம்ப சந்தோஷம், ஆ ஹலோ ஷான் எப்படி இருக்க. உன்னை வந்து ஷான் சொல்கிறான், நான் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் ஷைன், என்னை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொல்கிறான். உடனே ஷைனுக்கு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு ஷானுக்கு, என்னாச்சு ஷானு கண்டு ஓடி ஓடி போகிறான். உடனே எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு ரூம் நம்பர் கேட்டு ஷான் இங்கே தான் அட்மிட்டாக இருக்காங்களான்னு ஒருத்தரை விசாரித்து அது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி தேடி கண்டுபிடிச்சிட்டான். உள்ளே போய் பார்க்குறான், ஷானுக்கு காலு கட்டு போட்டிருக்கு. என்னான்னு பார்த்தா இந்த டாக்டர் சொல்லிட்டாங்கடா என் காலை எடுக்கணுமா, இது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்குறான். உடனே நான் விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், கால் ரொம்ப அடிபட்டு போச்சு, காலை கட் பண்ணி எடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க, அப்போ தான் இனிமேல் லை உயிரே பிழைக்க முடியுமா அப்படின்னு டாக்டர்லாம் என்னை கைவிட்டுட்டாங்கடா, எனக்கு யாருமே இல்லை, என் வாழ்க்கையே போச்சு நான் அப்படின்னு ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க. உன்னை ஷைன் சொல்கிறான், அப்படி கிடையாதுடா, உலகத்தில் யார் கைவிட்டாலும் எல்லாத்துக்கும் மேலான ஒரு சக்தி உண்டு, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் ஒருத்தரையுமே கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லி மனதில் முதல்ல சந்தோஷத்தை விதைக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப கவலையாக இருக்கிறான் பார்த்தியா, இந்த ஆறுதலான வார்த்தை, இந்த சந்தோஷமான வார்த்தை, எனக்கு வந்து உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத இயேசப்பா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான ஆறுதலான வார்த்தையை முதல்ல விதைக்கிறாங்க. உடனே ஷானுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, சரி நமக்கு நண்பே ஒரு ஆறுதல் சொல்கிறான்னு. இருந்தாலும் நமக்கு கால் போச்சு, இனிமேல் நம்ம ஃப்யூச்சர் இல்லையே அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்கான். உடனே ஷைன் சொல்கிறான், நான் இப்போ உனக்காக ஜெபிக்கலாமா, ப்ரேயர் பண்ணும்போது இயேசப்பா நமக்கு சுகம் தருவாங்கடா அப்படின்னு சொல்லோன்னா ஷான் வந்து அரமனசா சரி ஜோமன் அப்படின்னு சொல்லோன்னா ஷான் ப்ரேயர் பண்ணுறான். ஷான் வேடிக்கை பார்க்குறான், ஷைன் வந்து அப்படியே அழகாக கண்ணை மூடி இருக்கிற இடங்களை அந்த ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்காம கண்ணை மூடி முழங்கால் படிட்டு, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல நண்பனை தந்தீங்க, சின்ன வயசில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சர்ச்சுக்கு போயிருக்கோம், ஆனால் இந்த நாட்களில் உண்மை விட்டு அவன் தூரம் போயிட்டான், இருந்தாலும் அவனை நீங்கள் மன்னித்து அவன் குறைகளெல்லாம் மன்னித்து அவனுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அவன் வந்து உமக்கு பிரியமாக வாழணும், தேவன் அற்புதம் செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி அவன் ரொம்ப மனசு உடஞ்சி ஷைன் வந்து ப்ரேயர் பண்ணுறான். இது அப்படியே ஷான் பார்க்குறான், என்னடா அவன் நமக்காக இவ்வளவுக்கு பரிந்து பேசி ஜோம் பண்ணுறான், சரி அவனே இப்படி ஜோம் பண்ணுறானே நம்மளும் ஜோம் பண்ணா ஏசப்பா நிச்சயம் நமக்கு சுகம் தருவாங்கன்ட்டு அவன் ஜோம் பண்ணுறான். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க, ஏசப்பா நான் சர்ச்சுக்கு வராமல் கிரிக்கெட் விளையாட போயிட்டேன், சர்ச்சுக்கு வராமல் ஊர் சுற்ற போயிட்டேன், உலகமேன்மை தான் எல்லாமே அப்படின்ட்டு உலகத்தை நோக்கி போயிட்டேன், என்னை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி அவனுக்கு என்னென்னலாம் ஏசப்பா நினைவுபடுத்துகிறாங்களோ அத்தனை குறைகளையும் அத்தனை குற்றங்களையும் அறிக்கையிட்டு ஜோம் பண்ணுறான். கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே டாக்டர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, ஷானுக்கு எப்படி சரியாச்சு, ஷானுக்கு எப்படி சரியாச்சுன்னு. ஷானுக்கு யாரெல்லாம் தெரியுமோ எல்லாருக்கும் சொல்கிறான், ஏசப்பா எனக்கு சுகம் தந்தார், ஏசப்பா எனக்கு சுகம் தந்தார்னு அவன் சாட்சியாக சொல்கிறான். நான் வேணா தம்பி தங்கச்சி நல்லா பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ அவன் துக்கமாக இருக்கிற நேரத்தில் நீ எதை பற்றி சொல்கிற, ஆண்டவரை பற்றி சொல்கிறியா, நீ யோசித்து பார்க்கணும் சரியா. ஷைன் அந்த தன்னோட நண்பன் தன்னோட கால் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னபோது கூட அவனுக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னான். அப்போ அவனுக்கு மனசில் மகிழ்ச்சியாக இருந்தது, அவனுக்கு ஜோம் பண்ணான், இன்னும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, சரீரத்தில் விடுதலை கிடச்சிது. அது மட்டும் இல்லை பார்த்துக்க,
அவன் அப்படி சொன்ன ஆறுதலான வார்த்தையும் அவனோட ஜெபமும் அவனை தன்னோட பாவ வாழ்க்கையை விட்டுட்டு உலக மேன்மை வேண்டாம் பரலோக மேன்மை தான் வேண்டும் இயேசுப்பா தான் வேண்டும்னு இயேசுப்பா பிள்ளாவே அவன் மாறிட்டான் சரிங்களா அதனால உங்கள் நண்பர்களுக்கு அவங்க கஷ்டமான நேரத்தில் அதிகமான நேரங்களில் நீங்கள் அவங்களுக்கு இயேசுப்பா பற்றி சொல்லுங்கள் அவங்களுக்கு இயேசுப்பா உலகத்துலேயும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவாங்க பரலோக ஆசீர்வாதத்தையும் கட்டளிடுவாங்க சரியா இதில் ஷைனனை உலகத்தில் தன்னோட வாழ்நாட்களில் இயேசுப்பா பற்றி நிறைய பேருக்கு சொன்னாங்க நிறைய பேர் உங்களை அடித்தாங்க ஆனால் அந்த துன்பமான நேரத்துலையும் அதை சகிச்சனால உலகத்தில் இயேசுப்பா அவங்களை மேன்மைப்படுத்தி வச்சாங்க சரிங்களா அப்போது வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தல நாட்களில் எருசலேம் அப்படின்ற ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல அப்போஸ்தலர் ரொம்ப நெருக்கப்பட்டிருந்தாங்க சர்ச்சுக்கு உள்ளேயும் ரொம்ப நெருக்கடி வெளியிலையும் பெரிய உபத்திரவ காலம் அந்த நெருக்கடி காலத்தில் இயேசுப்பா பிள்ளைங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்ன வருத்தங்கள் வாக்குவாதங்கள் சபைக்குள்ளே வந்தது அதற்காக பந்தி விசாரிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஸ்தேவான் அப்படின்னு ஒருத்தரை ஏற்படுத்தினாங்க அவர் அந்த பிரச்சனை உள்ள நாட்களை யார் யாருக்கு பிரச்சனையோ ஒவ்வொரு நாளும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அந்த பந்தி விசாரிப்பு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதற்காக இந்த ஸ்தேவானை ஏற்படுத்துவாங்க இந்த ஸ்தேவான் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவர் வல்லமையால் நிறைஞ்சவர் எல்லாத்துக்கும் மேலாக நல்ல குவாலிட்டி நல்ல நல்ல ஒரு சாட்சி பெற்ற ஒரு அண்ணன் தான் ஒரு ஊழியர் தான் இந்த ஸ்தேவான் சரியா அந்த ஸ்தேவான் அந்த வேலையில் ரொம்ப கரிசனையோட யாருக்கு என்ன குறை இருக்கோ எல்லாத்தையும் அழகாக சரி செஞ்சு அந்த குறைவுகளை முற்றிலுமாக நிறைவாக்கினார் அந்த நிறைவாக்கினது மாத்திரம் இல்லை உலகத்துலேயும் இயேசுப்பாவை பற்றி அறியாதவங்களுக்கு இயேசுப்பாவுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ இயேசுப்பா பற்றி அறிவிக்க முடியுமோ எல்லாருக்கும் அறிவிச்சிட்டு இருந்தார் இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இயேசுப்பாவுக்கு பிடிக்காத இயேசுப்பாவோட உபதேசத்தை வெறுக்கிறவங்க ஸ்தேவான கல்லறியே நிற்கிறாங்க பல்லர் இறுக்கமாக கடிச்சிட்டு கல்லை எரிய நிற்கிறாங்க அப்போது இந்த ஸ்தேவான் முழங்கார் படிக்கிட்டு பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார் அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கும்போது பிதாவானவர் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் அந்த மகிமையை பார்க்குறார் தேவன் வந்து மகிழ்மையில் நிற்கிறாரு தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் இவர் அந்த மகிமையை அப்படியே முகமுகமாக பார்க்குறார் இந்த காட்சி அவரை ரொம்ப மனசுக்குள்ள ஆழமாக இருக்குது கண் அங்கேயே பார்த்துட்ருக்கு இந்த உலகத்தில் மற்றவங்க திட்டுறதையோ இவங்களை கல் எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு கல் தலையில் படுது ஒரு கல் மேலே படுது இந்த கல்லெல்லாம் அவர் பார்க்கலை தனக்கு எதிராக வர பிரச்சனையை அவர் பார்க்கலை பரலோகத்தை நோக்கி பார்க்குறாரு அந்த மகிமையை பார்க்குறாரு அந்த மகிமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா அப்படி இருக்கும்போது இயேசுப்பாட்ட சொல்கிறாரு பிதாவே இவர்களை மன்னியும் அவங்க தெரியாமல் செய்கிறாங்க இவர்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்து பேசி மன்னிக்க வேண்டுன்ற ஒரு மனப்பக்குவத்தோடு அந்த இவர் எதிர்க்கிற அந்த மக்களுக்காக பிதாவிடம் பரிந்து பேசுகிறார் சரியா நல்லா யோசித்து பார்த்துக்க ஷைனனும் உலகத்தில் வந்த பிரச்சனை போதும் தன்னை அடித்த போதும் இயேசுப்பா பற்றி உலகத்தை பற்றி சொல்ல உலகத்தோட பெரிதான ஒரு இடம் பரலோகம் இருக்குன்னு சொல்லி அந்த பரலோக மேன்மை பற்றி சொன்னாங்க இந்த உலகத்துக்குள்ள துன்பத்தை பிரச்சனையை அவங்க பார்க்கல அதே போல் இந்த ஸ்தேவானும் உலகத்தில் தன்னை எதிர்க்கிறவங்களுக்கு மத்தியில் அவங்கள அந்த பிரச்சனைகளை பார்க்கல ஆனால் அந்த பரலோகத்தை பார்த்தாரு அந்த பரலோக மேன்மையை நான் மாத்திரம் இல்லை இவங்களும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி அவங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு அருமையான தம்பி தங்கச்சி நம்ம ஷான் சைனான கதையை பார்த்தோம் ஸ்தேவானை பற்றி நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த உலகத்தில் நாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வாழ போகிறோம் அதில் அழகு பணம் பதவி செல்வாக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு அதோட அழிஞ்சு போயிடும் ஆனால் நிலையில்லாத ஒன்று உண்டு அது பரலோக வாழ்வு அந்த பரலோக மேன்மையை நாமும் பெற்றுக்கொள்ளணும் நம்ம நண்பர்களுக்கு அறிவிக்கணும் இன்னும் இயேசு அறியாதவங்களுக்கும் அறிவிக்கணும் இயேசுக்காக இந்த ஸ்தேவான் இரத்த சாட்சியாகவே மறித்தார் பார்த்தீங்களா நாம் இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட இயேசுப்பாக்காக மறிக்கணும் இயேசுப்பாவை பற்றி நம்ம சொல்லணும் பரலோக மேன்மை தான் நிலையானது அப்படின்னு சொல்லி பரலோக மேன்மையை குறித்து நம்ம அதிகம் அதிகமாக தியானித்து அந்த மேன்மையை தான் நம்ம நாடணும் சரிங்களா அக்கா வசனம் சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த வசனத்தின் படியாக அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை நாடினார்கள் சரிங்களா இந்த வசனத்துக்காக நம்ம ஒரு விஷயம் கூட நம்ம சொல்லலாமா அதையல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை நாடினார்கள் நாமும் இந்த சைனனை போல இயேசுக்கு பிரியமாக வாழணும் ஸ்தேவானை போல அந்த மேன்மையான பரலோகம்தான் அப்படின்றத நம்ம வாழ்க்கையில் உணரணும் நாம் உணர்ந்தால் மட்டும் போதாது மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா இந்த காரியங்களை நம்ம இயேசுப்பாக்கு
நம்மளை ஒப்பு கொடுத்து இனிமே ஏசப்பா நான் உலகத்தை அல்ல பரலோக மேன்மையை நான் உணர்ந்தரணும், நான் உணர்றது மட்டும் இல்லை மற்றவங்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லி கண்களை மூடி இருக்கிற இடங்களில் ஜோமனுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த ஷான் ஷைன் அண்ணன் கதையில் கேட்டது போல் இந்த ஷைன் அண்ணன் ஏசப்பாவுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அவங்க ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவித்தாங்க. அவங்க உலக மேன்மையை அவங்க நேசிக்கலை, அந்த பரலோக மேன்மையை அந்த பரலோக பாக்கியத்தை அவங்க பெற்றுக்கொள்வதற்காக தானும் அதற்கேற்ற மாதிரி வாழ்ந்தாங்க. ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாங்க. மற்றவங்களுக்கும் அந்த பரலோக மேன்மையை சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் ஸ்தேவானும் பரலோக பாக்கியத்தை உணர்வதற்காக இரத்த சாட்சியாக மரித்தாங்க. ஏசப்பா, நாங்களும் தேவன் எங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கையில் உலகத்தை அனுபவிக்காதபடிக்கு, இந்த உலகத்தை மேன்மைக்கு பின்னால் போகாதபடிக்கு, அழகு பணம் பதவி பட்டம் இதுக்கு பின்னாடி நாங்கள் போகாதபடிக்கு, அந்த பரம பாக்கியம் அந்த பரம தேசத்தை நாங்கள் அடைவதற்கு ஏதுவாக நாங்களும் நடக்கணும், மற்றவங்களை நடக்குவதற்கு ஏதுவாக நாங்களும் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏசப்பா, உன் கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அண்ணே அண்ணே, இப்போ தான் நல்ல ஒரு மெடிடேஷன் கேட்டோம். ஆமாம், எனக்கு காலையில் பாடின பாட்டு ஞாபகமாகவே வருதுண்ணே, அதை மறுபடியும் ஒருக்கா பாடுவோமாண்ணே. பிள்ளைங்களும் அதை தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களா, ஆக்ஷன்ஸ் ஒரு தூரம் பார்ப்போமா, ரெடியாக இருக்கீங்களா? பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோடே தேடுவோம், புதிய கிருபையால் நிரம்புவோம், இழந்து போனதை தேடுவோம், வெற்றியாய் வாழ்ந்திட தேடுவோம். புது பலத்தோடு
ஆச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு ஹாய் குட்டீஸ் என்ன சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்களா பட் அயடாக இருக்கோ ஆக்ஷன் பண்ணி பண்ணி ஓகே ஓகே சரி இன்னைக்கு ஃபிஃப்த் டே விபிஎஸ் தானே அதனுடைய தீம் வச ஒருக்க ஞாபகப்படுத்தி பார்ப்போமா ஓகே ஐந்தாம் நாள் விபிஎஸ் நோக்கு மேன்மையானதை தேடு ஒருக்க கூட சொல்லலாமா சத்தமாக சொல்லுவோமா மேன்மையானதை தேடு ஓகே நோக்கு வசனம் பார்க்கலாமா அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் எபிரேயர் 11:16 ஒருக்க கூட சொல்லலாமா எபிரேயர் 11:16 அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள் எபிரேயர் 11:16 வெரி குட் எஃப்ஜிபிசி விபிஎஸ் வந்தாச்சு ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு மினி அக்கா வீட்டில் வளர்ந்த டாமி மற்றும் ராபிட் என்ற இரண்டு பிராணிகளுக்கும் நடந்த சில சம்பவங்களை நாம் காணலாம் ஹாய் டாமி எப்படி இருக்கிற நீ நல்லா இருக்கியா உனக்கு என்ன எப்பவும் நீ ஜாலியா சுத்திட்டே இருப்ப நான் அப்படியா நான் எவ்வளவு அதிகமா உழைச்சி உழைச்சி இந்த வீட்டிற்கு மிக புரோஜனமா இருக்கேன் நீ சும்மாவே இருந்துட்டு இப்படியே என்ன கோபப்படுத்துற மாதிரி கேக்குற என்ன நீ மிகவும் புரோஜனமா இருக்கிறியா நான் உன்னை விட பெரிய ஆளு தெரியுமா நீ சொல்றது ரொம்ப காமெடியா இருக்கிற நான் ரொம்ப மேன்மையானவன் நான் தான் இந்த வீட்டையே பாதுகாக்கிறவன் எந்த ஒரு திருடம் வந்தாலும் நான் தான் அவனை வரவிடாம தடுக்கிறேன் அது மட்டும் இல்ல என்னோட டாக் இனத்திலேயே நான் ரொம்ப ரொம்ப மேன்மையானவன் என்னோட ஹேர் ஸ்டைல பத்தியா எவ்வளவு புசு புசுன்னு அழகா இருக்கேன் பத்தியா அது மட்டும் இல்ல நம்ம மினியக்காவுக்கு என்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் தான் மேன்மையானவன் ஓ தாமி நீ சொல்லுகிறது தான் ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு நான் மணிக்கு 64 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடா ஓடுவேன் தெரியுமா நான் ஒரு ஜம்ப்ல 10 அடி வரைக்கும் தாவி குதிச்சிடும் தெரியுமா அது மட்டும் இல்ல உன்னால மினியக்கா வீட்டுல தான் வளர தெரியும் உனக்கு காட்டுல எப்படி வாழ தெரியுமா ஆனா எனக்கு எங்க போனாலும் வாழ தெரியும் இப்ப நீயே சொல்லு பார்க்கலாம் நான் தான் பெரியவன் என்ன விட அவன் தான் மேன்மையானவன் சொல்றான் நீங்களே சொல்லுங்க நான் தானே மேன்மையானவன் இல்ல அக்கா தாமிய விட நான் தானே பெரியவன் ஐயோ தாமி ராபிட் நீங்க நல்லா தானே இருந்தீங்க யார் உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச கத்து கொடுத்தா நீங்களும் இந்த மனுஷங்க மாதிரி நான் தான் மேன்மையானவன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா இந்த உலகத்துல வாழ்ற மனுஷங்க தான் தங்களுக்கு இருக்கிற சில நன்மைகளை வைத்துட்டு நான் தான் மேன்மையானவன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த உலகத்துல இருக்கிற சில காரியங்களை மேன்மையானதுன்னு தேடி போறாங்க அதையே தேடி போறாங்க உதாரணமா செல்வம் சிறப்பு பதவி இப்படி சொல்லிட்டே போலாம் ஆனா இது எல்லாம் இந்த உலகத்தோட அழிஞ்சிடும் தானே ஆமா அக்கா அழிஞ்சிடும் அழிஞ்சிடும் கரெக்டா சொன்ன இந்த உலகத்தோட அதெல்லாம் அழிஞ்சிடும் ஆனா இந்த உலகத்துக்கு அப்புறமும் ஒரு அழகான பரலோக வாழ்க்கை இருக்குதே உதாரணமா ஆபிரகாம் உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் தேவனை தேடினான் தேவன் அவரை இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக உயர்த்தினார்ல நம்ம வாழ்க்கையிலேயும்
கர்த்தரை அதிகமா தேடும் போது நம்மையும் மேன்மை உண்டாக தேவன் உயர்த்துவார். இப்ப புரிஞ்சுதாட்டா எது மேன்மையானதுன்னு? ஆமாக்கா, இந்த உலகத்தில் உள்ளதை காட்டிலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அவரை தேடும் போது அவர் நம்மை மேன்மை உண்டாக உயர்த்துவார். அன்பான தம்பி தங்கச்சி, இன்றைய விபிஎஸ் தீம் வசனத்தின்படி முன்னோர்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். நாமும் பரம தேசத்தை தேடி மேன்மையுண்டாக வாழ்வோம். ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ், எல்லாம் சந்தோஷமாக இந்த ஃபைனல் டே விபிஎஸ்ஸை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? இன்றைக்கி மேன்மையானதை தேடு, மேன்மையான பரலோக அந்த பரம தேசத்தை தேடு அப்படிங்கிறத கற்றுக்கொண்டே வரோம் இல்லையா? சரி, நம்ம இன்றைக்கி ஃபைனல் டே பயோக்ராஃபி கேட்க போகிறோம். சந்தோஷந்தானா? வெரி குட், எல்லாம் கவனமாக கவனிங்க. சரி, நேற்று நம்ம எதில் முடித்தோம்? வன்யா தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு திரும்பி இராணுவ முகாமுக்கு வர்றார் இல்லையா? சரி, அடுத்தது என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் சொந்த ஊருக்கு போயிருந்தாருல்ல, அந்த நேரம் இந்த தளபதி மால்சின், அவரை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவர் இந்த வன்யாவை எப்படியாவது திருத்திடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருந்தார். இந்த வன்யா ஊருக்கு வந்ததும் ஒரு நாள் அவங்க வீட்டில் தளபதி மால்சின், அவங்க மனைவி கலீனா அவங்களோட உட்காந்து டீ குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருந்தாங்களாம். அவர் வன்யாவை பற்றி பேச ஆரம்பித்த உடனே அவங்க மனைவி கலீனாவுக்கு கூட அது பிடிக்கலை. உடனே அவங்க கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டீ கப்பை தூக்கி ஒரே வீசிட்டாங்க. அது செவுத்தில் போய் பட்டு கீழே விழுந்து அந்த கப்பெல்லாம் உடஞ்சி போச்சு. இதை பார்த்த உடனே அந்த தளபதி மால்சின், அவருக்கு பயங்கர கோபம் வந்தது. போய் அவங்க மனைவி கலீனாவை ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டார், எழும்பி போயிட்டாராம். இந்த வன்யா அவரோட அந்த ட்ரைனிங்கில், அவரோட அந்த ஸ்டடீஸில், அவரோட எல்லா அந்த இராணுவ வேலைகள் எல்லாமே கரெக்டாக இருந்தார். அவரை பற்றி எந்த ஒரு காரியத்தை பற்றியும் அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டவே முடியலை. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் எப்படியாவது இவரை குற்றம் சாட்டணும்ல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து சோவியத் யூனியன், ரஷ்யா அந்த கொள்கைக்கு விரோதமான கொள்கையை உடையவர், தன்னுடைய மதத்தை பரப்புறதுக்கு மற்றவங்களை தொந்தரவு செய்கிறவர், இப்படியெல்லாம் சொல்லி பொய்யான குற்றச்சாட்டுகளெல்லாம் சொல்லி இவரை என்ன பண்ணாங்களா, நீதிமன்றத்தில் கொண்டு போய், நீதிமன்றம்னா தெரியும்ல கோர்ட், அங்கே கொண்டு போய் என்ன பண்ணாங்க, சிம்பரோபோல் இராணுவ நீதிமன்றம் அங்கே கூட்டிகிட்டு போய் இவரை விசாரித்தாங்களாம். ஆனாலும் இந்த வன்யா அங்கேயும் என்ன பண்ணார், தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார். அவர் அதில் பின்மாற்றம் ஆகவே இல்லை. இதை பார்த்த உடனே அந்த அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, சரி வன்யாக்கு 3 days, 3 நாட்கள் நம்ம என்ன பண்ணலாம், அவகாசம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் அதுலேயும் திருந்தலை அப்படின்னா திரும்ப சிறையில் கொண்டு அடைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனால் வன்யா, நம்மளுக்கு எதுக்கு திரும்ப 3 நாள் அவகாசம், எனக்கு வேண்டாம், என்னை கொண்டு போய் சிறையிலேயே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். திரும்ப கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாங்களாம். இந்த சிறையில் இருந்து கொஞ்ச நாள் சிறையில் இருந்தப்பவும் இவர் சும்மாவே விடலை. அப்பப்போ கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, அவர்கிட்ட ஏதாவது மாற்றம் வருதா, அவர் ஆண்டவரை மறுதளிக்கிறாரா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரிச்சுட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த வன்யா அவர் ஆண்டவர் மேலே வச்சிருக்கதான அந்த விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக இருந்தாராம். அவர் அதில் பின்வாங்கவே இல்லை. அப்போது அந்த வன்யாவே என்ன சொன்னாரா, என்னை கொண்டு போய் என்ன பண்ணுங்க, நீதிமன்றத்தில் திரும்பவும் என்னை கொண்டு போய் விசாரணைக்கு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், தளபதி டோலர்டோவ் அவரோட முன்னிலையில் கொண்டு போய் இவரை ஒரு விசாரணைக்காக அங்கே கொண்டு விட்டாங்களாம். அப்போ அங்கே வன்யா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாராம், நான் வந்து ஆண்டவரை விசுவாசித்து இப்படிப்பட்டதான இந்த ஒரு வாழ்க்கை தான் நான் வாழுவேன்,
என்னோட தேசத்துக்கோ இராணுவத்துக்கோ நான் ஒரு தீமையும் நான் என்ன பண்ணல, இதுவரைக்கும் செய்யலை, இனியும் நான் செய்ய மாட்டேன். இந்த இராணுவ பிரமாணங்களுக்கு, இந்த அரசியல் சாசனங்களுக்கு, இதுக்கு விரோதமான, இதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் எந்த காரியம் சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், கீழ்ப்படியவே மாட்டேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவனுள்ள தேவன், நீங்களும் என்ன பண்ணுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக பேசினாராம். இதை பார்த்தோன்னே அந்த தளபதி டோலட்டோ அவரும் கோபமடைஞ்சு திரும்ப இந்த தளபதி மால்சின் அவரோட கையிலேயே இவர் என்ன பண்ணிட்டாங்க, ஒப்படைச்சிட்டாங்க. அந்த தளபதி மால்சின் அவரை திரும்ப என்ன பண்ணிட்டாரு, சிறைக்கு கொண்டு விட்டாங்க. அந்த சிறையில் உள்ளதான அந்த ரூம், அந்த தர ஃபுல்லாக ஈரமாக இருக்குமா, வெறும் தண்ணியாக இருக்குமா, அதில் போய் இந்த வன்யா விழுந்தாராம். இந்த வன்யா ரொம்ப உள்ளத்தில் வேதனையோடு, இனி நம்மளுடைய வாழ்க்கை இந்த தளபதி மால்சின் எப்படியாவது இவர் அழிச்சிருவார், நம்ம இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கத்தோடு அந்த ஈரமான தரையில் முழங்கால் அப்படியே குப்புற விழுந்து தேம்பி தேம்பி அழறாரா. ஷையோ, என்னோட வீடு, என்னோட பெற்றோர்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய தேசம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒவ்வொன்றா நினச்சி நினச்சி தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தாராம். அப்போ ஒரு சத்தம் கேட்குது, இயேசு யுத்தத்துக்கு போகிறார், எனக்காக நீ யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அந்த வார்த்தைகள் இவரை தைரியப்படுத்திட்டே இருக்கு. இயேசு இவ்வுலகத்தை ஜெயித்தார், நீ யுத்தம் செய்ய புறப்படு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கேட்ட உடனே அந்த வன்யா தாங்கிக் கொள்ள முடியாமல் தேம்பி தேம்பி அழுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்தால் அந்த சிறை அதிகாரிக அவங்கெல்லாம், ஓ வன்யா திருந்துறதான நேரம் வந்துருச்சு போல, இனி சீக்கிரம் வன்யா என்ன பண்ணிடுவார், திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனால் வன்யா அவரோட காரியத்தில் உறுதியாக இருந்தார். திரும்ப 10 நாள் அந்த சிறையிலே வச்சுட்டு திரும்பவும் கூப்பிட்டு கேட்டாங்களாம். திரும்பவும் கூப்பிட்டு கேட்கும்போது வன்யா, நான் என்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாராம். அந்த சிறை அதிகாரிகள் ஏமாந்தே போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த சிறை அதிகாரி அந்த தளபதி மால்சினுக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். இந்த சிறை தண்டனையெல்லாம் வன்யாவை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி அனுப்பிட்டாராம். இதை பார்த்ததும் இந்த தளபதி மால்சின் சரி அப்படின்னு சொல்லி அந்த சிறையிலிருந்து திரும்ப அந்த இராணுவ முகாமுக்கு இவரை அனுப்பிச்சு வச்சாங்களாம். இந்த தளபதி மால்சின் ஒரு நல்ல ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தார், இனி இந்த வன்யாவை எப்படியாவது நம்ம திருத்திடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணாரா, யாருக்கும் தெரியாமல் ரகசியமான ஒரு ரூம், அந்த ரூமில் இந்த வன்யாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த வன்யா எப்படியாவது என்ன பண்ணிடுவார், அவர் திருந்திடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவருக்கு கேப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணாங்களாம், எல்லாம் அந்த ரகசியமான ரூமில் இவருக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு காலையில் வன்யாவை, வன்யா நீ வண்டி ஓட்டிட்டு அங்கே போ அப்படின்னு சொல்லி இந்த தளபதி மால்சின்னு சொன்னாராம். இந்த வன்யா ஒன்றுமே தெரியாது, இந்த வன்யா எப்பவும் போகிற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு அங்கே போனாராம். அங்கே போனால் அந்த ரகசிய ரூமில் இராணுவ அதிகாரிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து வன்யாவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாம். என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டால், அந்த வன்யாவோட மார்பில் ஓட்டை போடுறது கேட்டாலே கஷ்டமாக இருக்குல்ல. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த தளபதி மால்சின் சொன்னதுனால என்ன பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மார்பில் ஓட்டை போட ஆரம்பித்தாங்களாம். இந்த வன்யா வலினால் துடிச்சிட்டே இருக்காரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டையெல்லாம் போட்டு முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா காரியத்தை முடிச்சுட்டு அவங்க அந்த ரூம்லேருந்து வெளியில் போயிட்டாங்களாம். இந்த தளபதி மால்சின் வன்யாவை பார்க்குறக்காக வர்றாரு. வந்து அந்த கதவோரத்தில் நின்று அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா வன்யா அப்படியே துடி துடிச்சிட்டு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிட்டு ரொம்ப துடி துடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரத்தில் வன்யா மறிக்க போகிறார் அப்படியே இந்த தளபதி மால்சின் அப்படியே அவரையே ரொம்ப வெறிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். வன்யா ஆண்டவருக்குள்ளே மறித்து போனார். உடனே இந்த தளபதி மால்சின், வன்யா கிறிஸ்துவனாகவே மறித்துட்டானே, எப்படியாவது இவனை திருத்தினும் சொல்லி நினைச்சாரு. ஆனால் இப்போ என்னாச்சு, இவருடைய இதெல்லாம் தோற்று போச்சு, கிறிஸ்துவனாகவே மறித்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் என்ன பண்ணாங்க இப்போ இந்த வன்னியாவை என்ன பண்ணும் அவங்க சொந்த ஊருக்கு அனுப்பணும் இல்லையா இந்த உண்மையை சொல்ல முடியாது அதனால என்ன பண்ணிட்டாங்க இந்த உண்மையை அப்படியே மறைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு டெலிகிராம் அனுப்புனாங்களா அந்த நாட்கள் எல்லாம் டெலிகிராம் இப்போ வந்து அந்த இது கிடையாது டெலிகிராம் அனுப்புனாங்களா என்னன்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா வன்னியா நீச்சல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில மூழ்கி அவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி டெலிகிராம் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இந்த வன்னியாவோட சரீரத்தை இராணுவ முறைப்படி அவங்க என்ன பண்ணாங்க அவங்க கொண்டு வந்து அவங்க குடும்பத்தார்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்களாம் அவங்க குடும்பத்தாரும் வன்னியாவை என்ன பண்ணாங்க நல்ல இராணுவ முறைப்படி கிறிஸ்தவ முறைப்படி அவரை என்ன பண்ணாங்களாம் அடக்கம் பண்ணாங்க அவரை அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது ஒரு பேனர் மாட்டியிருந்துதான் அந்த பேனரில் என்ன எழுதியிருந்ததுன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் சரீரத்தை அழிக்கக்கூடியவர்கள் ஆனால் ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாதவர்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துதான் எல்லாம் அழுது அப்படியே என்ன பண்ணாங்க கிறிஸ்தவ முறைப்படி அவரோட சரீரம் நல்ல முறையில் அடக்கம் செய்தாங்க இந்த வன்னியா 1972 அவருடைய 20வது வயதில் கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார் அவர் அந்த 2 வருடம் அந்த இராணுவத்தில் இருந்தார் அந்த 2 வருடமும் அவர் என்ன பண்ணார் கிறிஸ்துவுக்காக உண்மையான சாட்சியாய் அவர் ஜீவித்ததுனால அநேகர் அவர் மூலமாக என்ன பண்ணாங்க ரட்சிக்கப்பட்டாங்க அநேக இராணுவ வீரர்கள் அநேக அதிகாரிகள் கூட என்ன பண்ணாங்க ரகசியமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க பாருங்க அந்த தளபதி மால்சின் அவர் தான் இந்த வன்னியாவை என்ன பண்ணார் திட்டம் தீட்டி அவரை கொன்று போட்டார் இல்லையா அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அந்த தளபதி மால்சின் அவரோட வாழ்க்கையில் ஒரே சோகமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருந்ததா திடீர்னு ஒரு நாள் அவருடைய இளைய குமாரன் அவர் ஒரு விபத்துக்குள்ளாகி மரித்து போயிட்டாராம் அந்த தளபதி மால்சின் அவரோட மனைவி கலீனா அவங்க என்ன ஆயாச்சு அவங்க மன நோய் பிடிச்சி மனநல மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டாங்களாம் இந்த தளபதி மால்சின் அவரோட வேலையில் இருந்து கூட அவர் நீக்கப்பட்டுட்டாராம் இவருக்கு இப்போ புரிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுது ஓ நான் அந்த வன்னியாவை கொன்னதுனால தான் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு இப்படிப்பட்டதான தண்டனைகளெல்லாம் தர்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த வன்னியாவோட பெற்றோருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சது இவர் நீச்சலில் தண்ணீரில் மூழ்கி ஒன்று இவர் சாகலை இவர் யாரோ என்ன பண்ணியிருக்காங்க கொன்று போட்டிருக்காங்க அதனால் இதை எப்படியாவது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய காரியங்களெல்லாம் அந்த இராணுவத்துக்கு முன் வச்சப்போ அந்த இராணுவம் தன்னுடைய இரும்பு கரத்தினால் அந்த பொய்யை அப்படியே என்ன பண்ணிருச்சு மூடி மறைத்து போட்டது ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார் அந்த இராணுவ முகாமியை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு பிரித்துட்டாரு அந்த முகாமில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சேர்ந்தே இருக்கலையா எல்லாரும் வேறு வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்டுட்டாங்களாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அதை நாத்திக கொள்கை தானே வச்சுருந்தது அதை கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த நாத்தியம் கூட என்ன ஆயிடுச்சு விழுந்து போயிருச்சா அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இந்த வன்னியா மூலமாக அந்த வன்னியாவை போன்றதான அநேக இளைஞர்கள் மூலமாக அந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவில் ஆண்டவர் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் நம்ம இந்தியாவிலையும் இப்படிப்பட்டதான இளைஞர்கள் எழும்பும்போது இப்படிப்பட்டதான வன்னியாவை போன்றதான கோதுமை மணிகள் நம்மளுடைய தேசத்திலும் விழும்போது நம்மளுடைய தேசத்திலும் ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும் பார்த்தீங்களா பிள்ளைங்களா வன்னியாவோட வாழ்க்கையில் அவர் ஒரு குற்றமே அவர் மேலே இல்லை ஆனாலும் அவர் மரித்து போனார் அவரோட வாழ்விலே அவர் என்ன பண்ணார் அவர் ஆண்டவருக்காக விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார் அநேகர் அவர் என்ன பண்ணார் ரட்சிப்புக்குள்ளே அவர் வழி நடத்தினார் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் வன்னியாவை போல் நீங்கள் இருக்கலாம் நீங்கள் செய்யாத தவறுகளுக்காக நீங்கள் தான் இந்த
தவறு செய்தீங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை உங்கள் பெற்றோர் மூலமாகவோ இல்லது உங்கள் ஆசிரியர் யார் மூலமாகவோ நீங்கள் செய்யாத ஒரு காரியத்துக்காக நீங்கள் தான் இந்த குற்றம் செய்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் தைரியமாக நீங்கள் ஏசப்பாட்ட சொன்னீங்கன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உங்களை ஆறுதல் படுத்துவாங்க. ஏற்ற நாட்களிலே யார் உங்களை குற்றம் சாட்டினாங்களோ அவங்களே வந்து உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க, அவங்க தவறை உணர்ந்து அவங்க மன்னிப்பை கேட்பாங்க. உங்களுடைய அந்த உண்மை அது வந்து நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு நாள் வெளிச்சத்துல கொண்டு வருவார். இந்த ஆண்டு இந்த வன்யாவோட இந்த பயோகிராஃபியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்மானம் எடுங்க. வன்யாவை போல எந்த இடத்துலையும் நான் ஏசப்பாவுக்காக நான் உண்மையாக வாழ்வேன், எந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன், என் விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். ஆண்டவருக்காக இனி வருகிற நாட்களில் நான் ஆண்டவரை மறுதளிக்காமல் எல்லா இடங்களிலும் நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிச்சயமாக ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு நல்ல வழிகாட்டி வன்யாவுக்கு எப்படி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்ததான அந்த கொடுமைகள் அதிலெல்லாம் அற்புத சுகத்தை கொடுத்தாரு. தேவ சத்தத்தை கேட்டு வன்யா தைரியப்பட்டார். தேவ தூதன் அவரை பலப்படுத்தினார். இப்படி அநேக காரியங்கள் பார்த்தோம் இல்லையா. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு உதவி செய்வார். சரி, ப்ரேயர் பண்ணுவாமா? இப்போ நீங்கள் உங்கள் மனம் திறந்து நீங்கள் ஏசப்பாவோட பேச போகிறீங்க. ப்ரேயர் பண்ணலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, அப்பா, இந்த 2020 விபிஎஸ்ஸிலே நாங்கள் இவன் வன்யா வேசிலியேவிச் மாய்சியேவ் அவரை பற்றியதான இந்த பயோகிராஃபியை கேட்கும்படியாய் நீங்கள் உதவி செய்தீங்க தகப்பனே. அவர் தன்னுடைய அந்த இராணுவ முகாமிலே அந்த இராணுவ துறையிலே அவர் செய்ததான ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ள, அவர் வாழ்க்கையின் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தீங்க தகப்பனே. இந்த 5 நாங்கள் கற்றுக்கொண்டது எங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாய் நீர் மாற்றி தருகிறதற்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எங்கள் பிள்ளைகளும் இனி வருகிற நாட்களிலே எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் வருகிறதான துன்பங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் அது எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் நிலைத்து நின்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்கத்தக்கதாய் எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எல்லாவற்றையும் நீர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவன் தகப்பனே. தகப்பனே, அப்பா, நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலும் இன்னும் அதிகமாய் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறதான அந்த பரம தேசத்தை, அந்த பரலோக ராஜ்யத்தை நாங்கள் வந்து அடைவதற்கு இன்னும் அதிகமாய் உம்மை தேடி அதை பெற்றுக்கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் டே 5 ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. டே 1 தீம் என்ன? வாழ்ந்திட தேடு. டே 1 தீம் சாங் நம்ம இப்ப ஆக்ஷன் பண்ணி பாட போறோம். ஓகே, புதுசு 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 இயேசு வந்த மனசு பழசு ஒழிஞ்சு போச்சு மனம் புதுசா மாறியாச்சு. சாந்த மிச்ச இடக்கம்
என்ன குட்டீஸ், எல்லாரும் டே ஒன்னோட தீம் சாங் நல்லா ஆக்ஷன் பண்ணி பாடுனீங்களா? சரி. ஆமாம், டே டூவோட தீம் என்ன? ஆ, ஜெயித்திட தேடு. ஓகே, இப்போ நம்ம டே டூவோட தீம் சாங் ஆக்ஷன் பண்ணி பாட போகிறோம். ரெடியா? நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் தானே, எங்க வாழ்க்கையில தோல்வி இல்லையே. நாங்கள் இயேசுவின் சந்ததி தானே, எங்க வாழ்க்கையில தோல்வி இல்லையே. நாங்கள் ஜீசஸின் பிள்ளைகள் தானே, எங்க வாழ்க்கையில தோல்வி இல்லையே. நாங்கள் ஜீசஸின் சந்ததி தானே, எங்களுக்கு தடுமாற்றம் என்றும் இல்லையே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்க வாழ்க்கையில ஜெயித்திடுவோமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்கள் காரியங்கள் வாய்த்திடுமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்க வாழ்க்கையில ஜெயித்திடுவோமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்கள் காரியங்கள் வாய்த்திடுமே. பயம் இல்லையே, பார்வோன் எழும்பினாலும் தயக்கம் இல்லையே. கோலியா தெழும்பினாலும் பயம் இல்லையே, பார்வோன் எழும்பினாலும் தயக்கம் இல்லையே. இயேசுவின் நாமத்தால் முன்னேறுவோமே, கோலியாத்த முறியடிப்போமே. இயேசுவின் நாமத்தால் முன்னேறுவோமே, பார்வோனை துரத்திடுவோமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால ஜெயித்திடுவோமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்கள் காரியங்கள் வாய்த்திடுமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்கள் வாழ்க்கையில ஜெயித்திடுவோமே. நாங்கள் இயேசுவை தேடுவதால எங்கள் காரியங்கள் வாய்த்திடுமே. தன தன்னா தன தன்னா தன தன்னா தன தன தன்னா தன தனனா தன தன்னா தன தன தனனா தனனா தனனா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் நாம டே டூவோட தீம் சாங் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், டே த்ரீயோட தீம் சாங் பார்க்க போகிறோம். ஆமாம், டே த்ரீ தீம் ஞாபகம் இருக்குங்களா? ஆ, மகிழ்ந்திட தேடு. தீம் சாங் பார்க்கலாமா? மகிழ்ச்சி வேண்டுமா தம்பி தங்கை, மகிழ்ச்சி வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா? ஸ்போர்ட்ஸும் வீடியோ கேமும் நிரந்தர மகிழ்ச்சி அல்ல. ஐஸ்கிரீம் பர்கர் பீஸா உனக்கு மகிழ்ச்சியை தந்திடாது. பைக் ரைடிங் கார் ரேசிங் நிரந்தர மகிழ்ச்சி அல்ல. ராக்கெட்டில் சென்று நிலவை தொட்டாலும் மகிழ்ச்சியை தந்திடாது. மகிழ்ச்சி வேண்டுமா தம்பி தங்கை, மகிழ்ச்சி வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா? அனுதினமும் ஜபம் செய்து வசனத்தை கை கொண்டா, அனுதினமும் ஜபம் செய்து வசனத்தை கை கொண்டா, மகிழ்ச்சி வேண்டுமா, மகிழ்ச்சி வேண்டுமா, நித்திய மகிழ்ச்சி வேண்டுமா? மகிழ்ச்சி வந்ததே எனக்குள், மகிழ்ச்சி வந்ததே, மகிழ்ச்சி வந்ததே, நித்திய மகிழ்ச்சி வந்ததே. ஹலோ குட்டீஸ், சூப்பர்பா ஆக்ஷன் பண்ணிருப்பீங்க அப்படிதானே? சாங் பண்ணி சாங் பண்ணி ஆக்ஷன் பண்ணி ஒவ்வொரு சாங் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல? ஆமா, இப்போ நம்ம டே ஃபோருக்குள்ள தீம் சாங்குள்ள போறோம். ஆமா, டே ஃபோர் தீம் என்ன ஞாபகம் இருக்குங்களா? யோசித்து பாருங்க. ஆ, நன்மை உண்டாக தேடு. ஓகே, ஆக்ஷன் பார்க்கலாமா? கர்த்தரின் வார்த்தைக்கு செவி கொடு, உனக்கு நன்மை உண்டு. கர்த்தரின்
என்ன குட்டீஸ், எல்லாரும் நல்லா ஆக்ஷன் பண்ணீங்களா? ஆ, இன்னும் ஒரு சாங் கூட பார்க்க போறோம். ஆமா டே, ஃபையோட தீம் சாங் பார்க்க போறோம். தீம் ஞாபகம் இருக்குங்களா? ஆ, மேன்மையானதை தேடு. ஆக்ஷன் பண்ணலாமா? டைம்ல எஸ்டர்டே யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஒருக்கா பார்க்கலாமா? Thank you.
வந்துட்டீங்களா? எல்லாரோட ஃபோட்டோஸ் வந்துச்சா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். அப்படித்தானே? ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஃபோர் டேஸும் யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? என்ன குட்டீஸ், சூப்பராக இருந்துச்சா? எல்லாரோட ஃபோட்டோஸ் வந்துச்சா? ஆ, ஓகே, ரொம்ப அழகா. இவ்வளோ நாள்வோ என்ன பண்ணீங்க? சூப்பராக குவிஸுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். ஓகேவா? ஓகே, இன்னைக்கு லாஸ்ட் டே விபிஎஸ் ஆனதால உங்களுக்கு குவிஸ் கிடையாது. ஓகேவா? ஓகே. ஹலோ பிள்ளைங்களா, இந்த அஞ்சாவது நாள் விபிஎஸ்ஸை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அஞ்சாவது நாள் விபிஎஸோட லாஸ்ட் டைமில் நம்ம வந்திருக்கோம். ஓகேவா? இந்த அஞ்சு நாள் விபிஎஸ்லேயும் நீங்கள் நிறைய ஆண்டவர் ஏசப்பாட்டிலிருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிட்டே இருந்திருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம். அப்படி தானே? ஆ, நீங்கள் நல்ல ஒவ்வொரு நாளும் இனி ஏசப்பா பிள்ளைங்களா, ஏசப்பாவுக்காக சாட்சியாக இருக்கணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம், மெசேஜ் டைம். ஆமாம், இன்னைக்கு நமக்கு நல்ல ஆலோசனை தந்து மெசேஜ் தந்து நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்திற்காக ஜோ பண்ண போகிறது யார் தெரியுமா? நம்ம இந்த ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச்சினுடைய தேசிய தலைவராக இருக்கிற கடமலைக்குன்று பூர்ண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபையின் தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் ஐ வினில் சதீஷ் அவங்க உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தருவாங்க, நல்ல தேவ செய்தியை தருவாங்க. உங்களுக்காக சோமனை போகிறாங்க. கவனமாக கவனிங்க, இயேசுப்பா அவங்கள ஆசீர்வதிப்பார். ஓகே. FGBC VBS வந்தாச்சு, ஹாலிடே ஜாலி ஜாலி என்றாச்சு. Praise the Lord. குட்டி பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், கூட இருக்கின்ற பெற்றோர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பை தெரிவிக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறேன். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் கர்த்தருக்கு. இந்த லாக்டவுன் டேஸ் அறிவிக்கப்பட்ட உடனே சண்டே சர்வீஸ் ஆன்லைனில் நடத்தணும், பைபிள் ஸ்டடியெல்லாம் எடுக்கணும், டெய்லி ப்ரேயர்ஸ் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணோம். சில்ட்ரனுக்காக ஒரு பிளானும் பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது பவிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு தம்பி, அவன் அவங்க அப்பாட்ட கேட்டானா, அப்பா அப்பா நம்ம சர்ச்சில் எல்லாம் பெரியவங்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறாங்களே, எங்களுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட உடனே தான் எங்களுக்கும் இந்த ஐடியா வந்துருச்சு. உடனே அந்த வாரத்திலிருந்து எல்லா திங்கக்கிழமை வியாழக்கிழமை தோறும் காலையில் 10 to 11 சில்ட்ரன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிற வரைக்கும் அதை செய்யணும்னு விரும்புகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கிடையிலே விபிஎஸ் நடத்த வேண்டிய நாட்கள், பொதுவாக
மே மாதம் நான்காவது வாரத்திலே இந்த கடமலைக்குண்டு சபையிலே எஃப்ஜிபிசி விபிஎஸ் நடத்துவது உண்டு. ஆகவே அதையும் இந்த நாட்களிலே, இன்றைக்கு அதனுடைய ஐந்தாவது நாள், ஃபைனல் டே, இப்போ ஃபைனல் ப்ரோக்ராம்குள்ளே வந்திருக்கிறோம். அதையும் நடத்த தேவன் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எஃப்ஜிபிசி விபிஎஸ் என்பது இந்த எஃப்ஜிபிசி ஃபுல் காஸ்பல் பெண்டகாஸ்டல் சர்ச் ஸ்தாபனத்திலே நடைபெறுகிற விபிஎஸ் ஊழியம். பல வருஷங்களாக இது நடக்கிறது. ஒரு 7 பேர் கொண்ட போர்டு அதை அழகாக திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்க. இங்கே நாங்கள் 5 நாட்கள் நடத்தினதும் அந்த எஃப்ஜிபிசி விபிஎஸ் உடைய சிலபஸ், பாடல்கள், டிவோஷன், பயோகிராஃபி, இவைகள் எல்லாமே அந்த சிலபஸ் தான். வழக்கமாக உங்களுக்கு கிளாஸ் டைம் நடக்கும். இந்த முறை நம்ம ஆன்லைனில் நடத்துறதுனால கிளாஸ் டைம் வைக்க முடியல. அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த மாதிரி டாக் டைம் வச்சுருக்கோம், உங்களோட பேசுகிறோம். ஆண்டவர் கிருபையினாலே இதை நன்றாக நடக்க தேவன் கிருபை செய்தார். இன்றைக்கு ஃபைனல் டே ஆனதுனால நான் உங்களோடு பேச வேண்டியதை பேசுகிறதுக்கு முன்னாடி சிலருக்கு நன்றி சொல்லி சிலரை பாராட்டும்படி நான் விரும்புகிறேன். இந்த அழகான விபிஎஸ் நடப்பதற்கு சிலர் ரொம்ப உழைச்சாங்க, ரொம்ப கஷ்டம், இரவும் பகலும், டே நைட், ரொம்ப கடினமாக உழைச்சாங்க. அதில் முதலாவது பாஸ்டர் இ சாமுவல், அவருடைய உழைப்பு. அவங்க வந்து இந்த சர்ச்சுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர். எத்தனையோ நைட்ஸ் அவர் தூங்கலை. இங்கே இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஆயத்தம் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னால் பெரிய வேலை. ஆகவே அவங்கள இந்த மாதிரி ஆட்களை நம்ம கன்கிராச்சுலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் இப்போது இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழும்பி நின்று கைகளை தட்டி அவர்களை பாராட்டுங்கள், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாரும் எழும்புங்க, குட். எல்லாரும் பாஸ்டர் சாமுவலுக்காக கைகளை தட்டுவோம். காட் பிளஸ், ஆமென். ஓகே, அதே மாதிரி அவரோடு கூட பிரதர் பி ஜான் ஜோசப், அவரும் இந்த சர்ச்சில் உள்ள ஒரு உதவி ஊழியர். அவர் வந்து இந்த சர்ச்சினுடைய எஃப்ஜிபிசி விபிஎஸ் 2020 உடைய சேர்மனாக, அந்த டீமுடைய சேர்மனாக இருக்கிறார். மிக சிறப்பாக காரியங்களை செய்தார். அவருக்காக எல்லாரும் கரங்களை தட்டுவோம். குட், காட் பிளஸ்ஸிங். அப்புறம் அவரோடு கூட பிரதர் பி ஜான் வெஸ்லி, நிறைய காரியங்களில் அவர் ரொம்ப ஈடுபட்டு உழைத்தார். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கும்படி கரங்களை தட்டுவோம், ஆமென். அதுபோல பிரதர் சி கெர்சோன் மார்டின், அவரும் இந்த 4 பேரும் ரொம்ப இரவு பகலா உழைச்சவங்க, அதனால எல்லாரும் நல்ல நல்ல சத்தமா கைத்தட்டு கொடுப்போம். காட் பிளஸ் தம். ஓகே, குட். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் நடத்தினவங்களுக்காகவும் அப்படியே உட்காராதீங்க, நின்று கொள்ளுங்க, அவங்களுக்கும் ஒரு கிளாப் கொடுத்துருவோம். ப்ரோக்ராம்ஸ் நடத்தின லீடர்ஸ் நம்முடைய பாஸ்டர் ஆண்டி, அவங்களுக்காக எல்லாரும் கிளாப் பண்ணலாம். அதே மாதிரி பயோகிராஃபி நடத்தின பிரிஸ்கில்ல ஆண்டிக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நல்ல அருமையாய் வன்னியா பயோகிராஃபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆக்ஷன்ஸ்ல பாட்டெல்லாம் நடத்தின ஜாய் அக்காவுக்காக கரங்களை தட்டுவோம். ஆம், அன்பு அக்காவுக்காக கரங்களை தட்டுவோம். இவங்க நல்ல ஆக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு சொல்லி தந்து பாடல்களில் நம்மை நடத்தினாங்க. அதே மாதிரி நம்முடைய ஸ்டோரி டெல்லர் நித்யா அக்காவுக்காக அழகா கதையெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுக்காக நாம கரங்களை தட்டுவோம், கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். குயிஸ் நடத்தின ஸ்வீட்டி அக்காவுக்காகவும் எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதே போல மறுபடியும் சாமுவல் அங்கிளை நான் சொல்ல வேண்டும். அவர் ப்ரோக்ராம்ஸிலும் பல காரியங்களும் நின்று லீட் பண்ணார். அவருக்காக மறுபடியும் ஒரு விசை கூட கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். அதே போல இதோ ஜாஷ்வா அங்கிள் ஸ்டோரி இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு நாள் டாக் டைம் நடத்தி செஞ்சாங்க. அவங்களுக்காகவும் நம்ம கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவரும் கூட இந்த சர்ச்சில் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் தெய்வ ஊழியர். அதே போல ஸ்கிட், பப்பட் ஷோ,
அப்புறம் பாட்டுக்கு ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணின ஜான் ஜோசப் அண்ணனுக்காக மறுபடியும் ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அவரோடு கூட இணைந்து செய்த ஜான் வெஸ்லி அண்ணனுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கெஷோம் மார்ட்டின் அண்ணனுக்காக எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதே போல ஜோபின் அண்ணனுக்காக நாம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். வெரி குட். எல்லாரும் பாருங்கள், அதே போல இந்த அருமையான விபிஎஸ் இங்கே நடப்பதற்கு இந்த கடமலை குன்று சர்ச்சில் கடமலை குன்று எஃப்ஜிபிசி விபிஎஸ் 2020 டீம் என்று ஒன்றை எடுத்து கொஞ்சம் மாதங்களாகவே அவங்க ப்ரேயர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன்னால அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து இதில் ப்ரோக்ராம் பண்ண முடியல. இங்கே இருந்த தேவ ஊழியர்கள் தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணினோம். ஆனால் அவங்க எல்லாரும் அந்த கடமலை குன்று எஃப்ஜிபிசி விபிஎஸ் 2020 டீமுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவள் நல்லா ஜெபித்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த காரியங்களெல்லாம் திட்டமிட்டாங்க. அதோடு கூட டெய்லி அவங்க சர்ச்சுக்கு வர முடியாவிட்டாலும் விசாரித்து அவங்க ஊக்கப்படுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாரும் பலத்த கைத்தட்டு கொடுக்கலாமா? நல்லா நல்லா பலத்த கைத்தட்டு. ஓகே ஓகே, காட் பிளஸ் தாம். அதே மாதிரி இந்த காரியத்திலே அநேகர் உதவியாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறோம். லைட் காரியங்கள்லாம் கிறிஸ்டல் சவுண்ட்ஸ் காரங்க சந்தோஷமாக கொடுத்து உதவி செய்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக எல்லா தேவ ஊழியர்கள், இந்த சபையின் ஊழியர்கள், ஸ்தாபனத்தின் எஃப்ஜிபிசி ஸ்தாபனத்தின் ஊழியக்காரங்க, மற்றும் ஸ்தாபனத்துக்கு வெளியே தேவ ஊழியக்காரங்க, இதை என்கரேஜ் பண்ணி அவங்களுடைய சேனல்ஸில் அவங்களுடைய ஃபேஸ்புக்கில் எல்லாம் இதை போட்டு இது பண்ணாங்க. அதனால் நிறைய பேர் பங்கு பெற முடிஞ்சுது. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கிளாப் பண்ணி ஒரு தேங்க்ஸ் நம்ம சொல்லுவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் பேரண்ட்ஸ், நீங்கள் உற்சாகப்படுத்தாட்டா பிள்ளைகள் இதை பார்க்க முடியாது. ஏன்னா பிள்ளைங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. நீங்கள் தான் அதெல்லாம் அழகாக பண்ணி நீங்கள் செஞ்சீங்க. பேரண்ட்ஸ்க்காக எல்லாரும் நம்ம கை தட்டுவோம். இந்த விபிஎஸ்னால அந்த பிள்ளைகளை பற்றி பேரண்ட்ஸ் நாளைக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் நடத்துவார். அதே மாதிரி சண்டே ஸ்கூல் டீம், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், ஜூனியர் சர்ச் லீடர்ஸ் எல்லாரும் இதை ஊக்கப்படுத்தினாங்க. அவங்க எல்லாருக்காக ஒரு தடவை நம்ம கைகளை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த கடமலை குன்று சபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி ஒரு சிறுவர் ஊழியம் நடைபெற ஜெபத்தால் தாங்கின பிள்ளைகளை இதிலே ஊக்குவித்து செயல்படுத்தின எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவாராக. எஃப்ஜிபிசி ஸ்தாபனத்தின் பல சபைகள்லேருந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க. அந்த பிள்ளைங்களுடைய அந்த அந்த இது குயிஸ் ரிசல்ட், அந்த ஃபோட்டோஸ் வெளியிடும் பொழுது பார்க்கவே சந்தோஷமாக இருந்து நிறைய பேர் இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்தாபனத்தின் சபைகள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதோடு கூட நான் எஃப்ஜிபிசி, எஃப்ஜிபிசிக்கு வெளியே அநேக தேவ ஊழியர்கள், அநேக பிள்ளைங்க நிறைய பேர் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாருக்காக நாம் ஒரு விசை கூட நல்ல கரங்களை தட்டுவோம், ஜோராக தட்டுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இதெல்லாம் அழகாக நடத்தி தந்த இயேசப்பாவுக்கு சத்தமாக 3 முறை அல்லேலூயா சொல்ல போகிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இதெல்லாம் அழகாக அவர் சித்தப்படி அருமையாக நமக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்தாங்க இல்லையா? எல்லா பிள்ளைகளும் இருக்கிற இடத்துல அப்படியே கைங்களை உயர்த்தி என்னோடு கூட சேர்ந்து சத்தமாக அல்லேலூயா சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி குட், வெரி குட். அப்படியே உட்காருங்கள், உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது இந்த விபிஎஸ்னுடைய தீம் தேடு, தேடு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை தேடணும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு மேன்மை உண்டாக தேடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? மேன்மை உண்டாக தேடு. நான் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். 1, ஜேக்கப் அவன் வாழ்க்கையில் நல்ல ஒரு பிள்ளையா வீட்டுக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஜேக்கப் வீட்டில் ஆடுகள் உண்டு, ஆட்டுக்குட்டிகள் உண்டு.
அதை அவன் மேய்ச்சிட்டு இருப்பான். அவன் வீட்டில் அவங்க அம்மாவோட ரொம்ப ஒட்டிட்டு இருப்பான், அம்மா பிள்ளை அவன். அதனால அம்மாவோட நின்று சமையல் எல்லாம் படிச்சுக்கிட்டான். அவன் ஒரு நாள் அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்ச உடனே ஒரு கூழ் சமைச்சிட்டு இருந்தான். பயற்றங்கூழ். என்ன கூழ்? பயற்றங்கூழ். குட் குட். பயற்றங்கூழ் சமைச்சுட்டே இருந்தான். நம்ம ஊர்ல கல்யாண வீடுகள்ல இலையில கடைசி அவனை ஊத்துவாங்களே, என்ன ஊத்துவாங்க? பாயாசம். கரெக்ட். என்ன பாயாசம்? சிறுபயிர் பாயாசம், சேமியா பாயாசம், அடை பாயாசம், அப்புறம் இப்ப புதுசா ஒரு கோதுமை பாயாசம் வந்திருக்கு இல்லையா? இது மாதிரி ஒரு பயிர் வச்சு இவர் என்ன பண்ணிருக்காரு? கூழ் சமைச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்மெல் அப்படியே வருது, சவ சவ சவன் அட்ராக்டிவா இருக்கு. இப்படியே இவர் செஞ்சிட்டு இருக்கும் போது இவருடைய அண்ணன் ஏசா வேட்டையாடிட்டு ரொம்ப டயர்டா வந்தாப்புல. வந்த உடனே ஸ்மெல் அடிக்குது, பார்த்தா அப்படியே கம கமா செவ செவா இருக்கு. எடா தம்பி, கொஞ்சம் கூழ் கூட அப்படின்னு சொன்னான். உடனே இந்த யாக்கோபு, அண்ணே கூழ் கொடுத்துடலாம், அந்த சேஷ்ட புத்திர பாகம் இருக்குல்ல அதை எனக்கு கொடுத்துருவியா அப்படின்னு கேட்டான். அவன் பார்த்தான், இப்ப எப்படியா அந்த கூழை நமக்கு சாப்பிடணும், ஆசை ஆசையா வருது, எப்படி விடுறது இத? அந்த சேஷ்ட புத்திர பாம் போட்டு சரி உனக்கு கொடுத்துறேன். அப்படி கொடுத்துட்டான். சேஷ்ட புத்திர பாவம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த நாட்கள்ல அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துக்கள், எல்லாம் அவங்க லேண்டு, அவங்க ப்ராப்பர்ட்டி எதெல்லாம் எல்லாத்தையும் அந்த பிள்ளைகள் பங்கு வச்சு கொடுக்கும்போது அந்த மூத்த பிள்ளைக்கு மட்டும் டபுள் போர்ஷன் கொடுப்பாங்க, ரெண்டு மடங்கு கொடுப்பாங்க. அதான் சேஷ்ட புத்திர பாவம். இது ஏசாவுக்கு கிடைச்சிருக்க பாக்கியம். இவன் ஒரு நேரம் ஒரு பயற்றங்கள் குடிக்கிறதுக்காக அது போனா போட்டோம் அப்படின்னு விட்டுட்டான். ரொம்ப பரிதாபம் பாத்தீங்களா? அதனாலதான் பைபிள் அவனை பற்றி சொல்லுது. எபிரேயர் 12:16 பார்க்கிறோம், தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாக இராதபடி எச்சரிக்கையாருங்கள். அவன் இந்த விலையேறப்பெற்ற மேன்மையான சேஷ்ட புத்திர பாகத்தை தேடாம ஒரு நேர ஆசைக்கு ஒரு கூளை ஆசைப்பட்டு இதை விற்று போட்டான். இப்படி அவனுடைய பரிதாப நிலைமையை நம்ம பார்க்கிறோம். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நாள் லாசர்னு ஒரு தம்பி, இவருக்கு ஊருக்கு வர்றதுக்காக ட்ரெயினியார் படிச்சுட்டு இருந்த இடத்துல இருந்து ஊருக்கு வர்றார். ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தானே, இன்னும் 5 minutes தான் இருக்கு ட்ரெயினுக்கு, 5 minutes தான் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அந்த ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்ல ஒரு கடையை பார்க்கிறார். நல்ல பாப்கார்ன் எல்லாம் நல்லா தொங்க விட்டுருக்கான், பாப்கார்ன் பாக்கெட்ஸா தொங்க விட்டுருக்கிறான், நிலக்கடலை கிரவுண்ட் நட் பாக்கெட் அப்படி இப்படி நிறைய இருக்கு. இவனுக்கு ஒரு ஆசை, நம்ம இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு ட்ரெயின்ல ஏறுவோம், அப்பதான் குறிச்சிட்டே போகலாம். டைமை பார்க்கறான், 5 minutes. ஓகே, எப்பவுமே அது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல தான் வரும், நம்ம கேட்ச் பண்ணிடலாம் சொல்லி இவன் போயிட்டு அங்க போய் இவனுக்கு ஈட்டபிள்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தானா, ஸ்டேஷனுக்குள்ள வரும்பொழுது பார்த்தா ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் சேஞ்ச், அது 9th பிளாட்ஃபார்ம்ல போட்டான் ட்ரெயின். அப்பா ஒன்னும் செய்ய முடியாது, ஓடுறான் ஓடுறான் ஓடுறான், ஓடி அந்த ஓவர் பிரிட்ஜ் வழியா ஓடி இறங்கி பிளாட்ஃபார்ம்ல வந்தா ட்ரெயின் மூவ் ஆகி போயாச்சு. ட்ரெயினுக்கு பெட்டிக்கு பின்னால ஒரு எக்ஸ் மார்க்கு மட்டும் தெரியுது, எக்ஸ் மார்க்கு மட்டும் தெரியுது. லாசர் த லூசர் இழந்துட்டான். பாத்தீங்களா இவன் எவ்வளவு முக்கியம் அவனுடைய ட்ரெயின் ஜேர்னி. முதல்ல வந்தானா, ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தானா, என் கம்பார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணுமா, என் சீட் எங்க இருக்குன்னு பார்க்கணுமா,
அந்த ரிசர்வேஷன்னா ரிசர்வேஷன் சார்ட்ல என் பேர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணுமா, உள்ள ஏறி உட்காரணுமா, இதையெல்லாம் செய்யாம இவர் ஸ்நாக்ஸ் மேல ஆசை வச்சு ட்ரெயினை இழந்துட்டான். இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை இழக்கிறோம். நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பாரு, சில பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இல்ல, சில என்ன பண்ணுவா தெரியுமா, தங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட செலவழிப்பான். உன் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் நீ அதை போய் எடுத்துட்டு அது எவ்வளவு விலையற பெற்றது, அதை போய் வேஸ்டா ஃப்ரெண்ட்ஸோட கள்ளத்தனமா செலவு பண்றது. சில சில பொருளை எடுத்துட்டு போய் கள்ளத்தனமா வித்துறான், வித்து ஃப்ரெண்ட்ஸோட சுத்தணும், ஃப்ரெண்ட்ஸோட அதை இதை வாங்கி சாப்பிடணும். எதுக்கு? ஸ்கூலுக்கு வெளியே விற்கிற ஐஸ்கிரீம் குடிக்கிறதுக்கு, ஏதாவது வாங்கி சாப்பிடுறதுக்கு. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அந்த மேன்மையை இப்படியே இழப்பாங்க. இந்த சின்ன வயசுல நீ இந்த மாதிரி ஆரம்பிச்சீன்னா போக போக என்ன ஆகும்? பைபிள் சொல்லுது, ஏசா சீர்கட்டவன், அவன் மேன்மையை தேட அவனுக்கு தெரியல. சும்மா அற்பமான காரியத்துக்காக மேன்மையானதை விட்டுட்டான். கவனமா இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், சில வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கூட்டிட்டாங்கன்னா அப்படியே வீட்டு கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. பிள்ளைங்க உங்க அண்ணனை பற்றி, உங்க அக்காவை பற்றி, தம்பியை பற்றி, தங்கச்சியை பற்றி, உங்க அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி எல்லாம் சில கேட்பாங்க. அப்படியே வள 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 பேசிட்டே இருப்பாங்க சில பிள்ளைங்க. செய்யாத, உன் வீட்டினுடைய மேன்மைய கண்ட இடத்துல நீ விட்டுறக்கூடாது. உங்க அப்பாவை பற்றி எல்லாம் விசாரிப்பாங்க சிலர். அவங்க என்ன நோக்கத்தோட செய்யறாங்கன்னு தெரியுமா? ஒரு அண்ணன் வருவான், உன் அக்காவை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பான், உன் தங்கச்சியை பற்றி விசாரிச்சுட்டு இருப்பான். எதுக்கு அவன் செய்யறான்? அதனால நீ தேவையில்லாத உன் வீட்டின் காரியங்களை, ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. உங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கு சொன்னா சில சமயம் அதனாலேயே திருடன் வந்து திருடிட்டு போறதுக்கு வாய்ப்பு உருவாகுது. உன்னுடைய மேன்மையை நீ மேன்மையா நினைச்சுக்கோ. அது உன் வீட்டில் உள்ள பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், உன்னுடைய அன்பான அப்பா அம்மா, உடன் பிறந்த சகோதர சகோதரி யாரும் இருக்கட்டும், அதை மேன்மையா வச்சுக்கோ. மேன்மையை மேன்மையா வச்சுக்கோ, அதை இழந்து சும்மா ஜாலி அடிக்காத, அதுல நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். கர்த்தர் உன்னோடு இருப்பார், வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். சரி, ரெண்டாவதாக உங்களுக்கு சாலமோனை பற்றி தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும்ல சாலமோன் யாரு? ராஜா, சாலமோன் ராஜா இல்லையா? ஓகே, இந்த சாலமோன் ராஜாவிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இவரை சின்ன வயசுல பெரிய இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக தேவன் மாற்றினார். அப்ப இவர் ஒரு ஜோம் பண்ணார் ஆண்டவர்ட்ட, சாலமோன் உனக்கு என்ன வேணும்ப்பா என்று ஆண்டவர் கேட்கும்போது இவர் சொன்னாரு, ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல சொன்னாரு, அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரோ. என்ன கேட்டாரு? அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரோ. இந்த சாலமோன் ரொம்ப ஒரு குட் மேன். பொதுவா ராஜா ஆன உடனே எனக்கு அதிகாரம் வேணும், எனக்கு நிறைய பணம் செல்வம் ஐஸ்வர்யம் வேணும், என்ன எல்லாரும் மதிக்கணும், கனம் வேணும், அதெல்லாம் அவர் கேட்காம, ஆண்டவரே இந்த ஜனத்தை நீங்க தந்திருக்கீங்க, நான் சிறு வயசா இருக்கேன் நடத்துறதுக்கு, அடியேனுக்கு உங்க ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு கேட்டார். இவர் நல்ல ஒரு குட் மேன், நல்ல காரியத்தை, மேலான காரியத்தை அவர் கேட்டார். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் கொடுத்தாராம், கூடவே அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம், கூடவே அவர் கேட்காத கனத்தையும் கொடுத்தாராம். அதுதான் விசேஷம். அவன் மேல் மேன்மை உள்ளதை தேடினதுனால ஆண்டவர் அதையும் கொடுத்து இன்னும் பல மேன்மைகளையும் சேர்த்து கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட என்ன விரும்புறார் தெரியுமா? மேன்மையானதை தேடு. ஏசாவை போல ஆகிடாத, சாலமோனை போல மேன்மையானதை தேடு. எனக்கு ரெண்டு தம்பிமார ஞாபகம் வருது. நம்ம கிட்ட வளர்ந்த பிள்ளைங்க தான்,
ஒரு தம்பி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி சின்ன பையன் நல்லா படிப்பான், ரொம்ப ஞானத்தாண்டவர் அவனு கொடுத்துருந்தாரு. நான்லாம் அவனை ரொம்ப எதிர்பார்த்தேன், இந்த தம்பி நல்லா படிச்சு வருவான். அவங்க அப்பா அம்மா கல் உடைக்கிற வேலை செய்கிறவங்க, ரொம்ப பாவம் அவங்களுக்கு, ஒன்றுமே அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஷ்டம். அப்போ தான் நம்முடைய பராமரிப்பில் வந்தாங்க. ஆனால் தம்பி இங்கே இருந்துட்டே சில நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு படிப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சு, மார்க்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சு. அப்புறம் ஆலோசனை கொடுத்தாலும் படிக்க மாட்டான். எவ்வளோ அன்பாக ஆலோசனை கொடுத்து வச்சாலும் கடைசியில் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, நான் மிக்சர் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு போயிட்டான். படிப்பை நஷ்டப்படுத்தி, படிக்கிற நல்ல வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது அதையும் நஷ்டப்படுத்திட்டு மிக்சர் கம்பெனிக்கு போகிறேன்னு போயிட்டான், சங்கடம். அதே வேளையில் இன்னொரு தம்பி எனக்கு ஞாபகம் வருது, அவங்க வீட்டில் வந்து ஆடு மேய்க்கிறவங்க. இந்த பிள்ளை ஆடு மேய்க்கிற ஒரு குடும்பத்தில் வளர்ந்தான். ஸ்கூலுக்கே விட மாட்டாங்க. ஆனால் அவனை ஒரு ஊழியக்காரரு கூட்டிகிட்டு வந்து அம்மா அப்பாட்ட பேசி அந்த பிள்ளையை விடுங்கன்னு சொல்லி இங்கே கொண்டு நம்ம இதில் அவனை வளர்த்தோம். அவன் நல்லா படித்தான். அவனுக்கு முதல் சொன்னவன மாதிரி பெரிய திறமசாலி கிடையாது, ஆனால் அவனுக்கு கிடைத்த வாய்ப்பில் ஞானத்தை தேடி படித்தான். இன்றைக்கி அவன் நல்ல ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா. இல்லைன்னா அவன் ஆடு மேய்ச்சிட்டு தானே இருக்கணும். அப்போ நம்ம கவனமாக இருக்கணும். நமக்கு படிப்பு என்பது ரொம்ப முக்கியம். ஞானத்தை தேடு, அதை நீ மேன்மையாக நினைச்சிக்கோ. இந்த நாட்கள் உனக்கு படிக்கிற நாட்கள். படிப்பில் பிள்ளைங்க நல்ல கவனம் செலுத்தணும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி யாருக்கு தெரியும் கை வைத்து காட்டுங்க. நிறைய பேருக்கு தெரியுதுல்ல, அப்துல் கலாம். அவர் நம்முடைய நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருந்தார். அதுக்கு முன்னாடி பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார் இல்லையா. ஆனால் அவர் வந்து அவர் ஊர் வந்து ராமேஸ்வரம், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அவர் சின்ன வயசுல படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதான், ஏழை குடும்பம். காலையில் போய் வீடு வீடாக பேப்பர் போடுவாராம். அப்படி கிடைக்கிற காசு வச்சு தான் அவருக்கு ஃபீஸ் கட்டுறதெல்லாம். அப்புறம் படிக்கிறதுக்கு பார்த்தா வீட்டில் லைட்டு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, விளக்கு வச்சுட்டு இருக்கணும். அதனால இந்த ஸ்ட்ரீட் லைட் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அங்கே போய் உட்காந்து படிப்பாராம். இப்படி படிக்க வசதியே இல்லை, பணம் இல்லை, லைட் இல்லை, எதுவும் இல்லாம நிலையில அவர் வந்து அந்த படிப்பை தேடி, மேன்மையை தேடி படிச்சவரு பெரிய ஞானியாக, பெரிய விஞ்ஞானியாக மாறிட்டார். நாடு அவரை கனம் பண்ணி அவரை வந்து பிரசிடண்டா மாத்தினாங்க பாத்தீங்களா. ஞானத்தை நீ தேடணும், ஞானத்தை தேடணும். நீங்க வந்து இந்த காலத்துல எல்லாருக்கும் என்ன ஆசை தெரியுமா, பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்மார்ட் போனில் வீடியோ பார்க்கணும், டிவியில் எல்லாம் பார்க்கணும், இப்படி எல்லாருக்குமே அது ரொம்ப ஆசை. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீ இப்படியே டிவி பார்த்து பார்த்து இருந்தீன்னா, சும்மா ஸ்மார்ட் போன் பார்த்து பார்த்து இருந்தீன்னு வச்சுக்கோ, முதல்ல கண்ணு கெட்டு போயிடும். இந்த லைட்டு கண்ணில் அடிச்சு 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 நீ எவ்வளோ காலம் வாழ வேண்டிய பிள்ளை, கண்ணு கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது. அடுத்தது உன் மூளைலாம் ஸ்பாயில் ஆகும். நல்ல அறிவு இருக்க வேண்டிய அந்த மூளையில் என்னமோ வேண்டாத ஒரு கார்ட்டூனு கதை, அவனை இவன் அடிக்கிற கதை, இவன் அவனை துரத்துற கதை, ஒரு ஒரு காரியம் உண்டா, கேம்ஸ் விளையாடுறது, என்ன அங்கே தட்டி தட்டி தட்டி, அது வந்து உனக்கு அறிவை வளர்க்காது. இவனுடைய நல்ல மூளையில் தேவையில்லாத காரியங்கள் ஏறி ஏறி குடி ஏறும். அப்புறம் அதுதான் உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தயவு செய்து பிள்ளைங்களே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஞானத்தை தேடுவேன், மேன்மையானதை தேடுவேன், இந்த காரியங்களில் போகக்கூடாது. நீ கண்டிப்பாக புக் ரீடிங்கை நீ வந்து பழகு. உனக்கு புக்கு கிடைக்குதா, புக்கை பத்திரப்படுத்து, புக் ரீட் பண்ணு, புக் ரீட் பண்ணு. ஆனால் முக்கியமாக இந்த புக்கை ரீட் பண்ணு. என்ன, ஃபஸ்ட்டு இந்த புக்கை ரீட் பண்ணு, இதை விட்டுறாத. இதுதான் உனக்கு ஞானத்தை தரும். இது என்ன புக்கு இது சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, பரிசுத்த வேதாகமா. இது God's word, தேவனுடைய வார்த்தை.
அதான் நம்மை ஆசீர்வதிக்கும். இதை நல்லா ரீட் பண்ணணும், அதுக்கு பிறகு பள்ளி பாடங்கள். அது மட்டும் இல்லை, உனக்கு இப்போ நல்ல டைம் இருக்கு. உங்க வீட்டில் புக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து வாசி. சரித்திர புக்ஸ், மிஷனரிஸுடைய சரித்திரம், ஊழியக்காரங்க சரித்திரம், சாதனை படைத்தோருடைய சரித்திரம் எல்லாம் இருந்தனா எடுத்து வாசி, அது ரொம்ப நல்லது. நீங்க புக்ஸ் வாங்கி கேளுங்க, அப்பா அம்மாட்ட புக்ஸ் வாங்கி கேளுங்க. புக்ஸ் வந்து ரொம்ப ட்ரெஷர் ஆகும். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன், உங்களுக்குன்னு என்னென்ன புக்ஸ், சின்ன புக்கோ பெரிய புக்கோ, என்னென்ன புக்ஸ் உங்களுக்குன்னு கிடைக்குதோ அதை வாசிட்டு எங்கேயா தூர போட்டுறாத. நீ பத்திரப்படுத்தி உனக்குன்னே ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணு, ஒரு புக் ஷெல்ஃப் வச்சுக்கோ. ஒரு ஷெல்ஃப் எங்க வீட்டில் இல்லைன்னா அந்த கார்ட்போர்டு பாக்ஸையாவது இப்படி அடுக்கி வச்சுக்கோ. வச்சுட்டு அதுக்குள்ள என்ன பண்ணு, உனக்கு கிடைக்கிற புக்கெல்லாம் வாசித்து அங்க சேஃபா வை. உனக்கு ஒரு நல்ல லைப்ரரி, நீ வளர வளர நிறைய புக்ஸ் உன் லைப்ரரியில சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. உனக்கு ஞானம். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்க செய்யணும். இன்னொன்னு, நீங்க சர்ச்சில் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்பொழுது, ஒருவேளை இப்ப யூடியூப்ல தான் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண முடியும், வீட்டிலேருந்து கேட்குறீங்க, ஆனா பைபிள் கையில் வச்சிருக்கணும், பாட்டு புக் வச்சிருக்கணும், கூட ஒரு டயரி வச்சிருக்கணும், ஒரு நோட். பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தை நோட்ஸ் எடுக்கணும். ஒரு தம்பி, நான் போன சண்டே பேசின பிரசங்கத்தை அப்படியே அழகா இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி படம் வரைஞ்சி வரைஞ்சி வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சிருந்தான். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் வந்து ஒரு ஒரு டீன் பாய், ஒரு இளம் வாலிபன். ஆனால் அவன் பாரு, அழகாக அந்த மெசேஜை கேட்டிருக்கான், அதை அப்படியே அவன் உள்ள எடுத்திருக்கான், அவன் வந்து அதை படம் படமாக வரைஞ்சி அழகாக போட்டிருந்தான். இந்த மாதிரி தான் இருக்கணும் பிள்ளைகள். நீங்கள் வேத வசனத்தை பிரசங்கத்தை கேட்க கேட்க உங்களுக்கு மெய் ஞானம் கிடைக்கும். நான் இவ்வளோ நேரம் சொன்னது உலகத்தில் உள்ள ஞானம், அதுவும் வேணும். அதோட பெரிய ஞானம் மெய்ஞானம், தேவனை பற்றின ஞானம் வேண்டும். அதனால நீங்கள் அதை நல்லா படிக்கணும், செர்மன் நோட்ஸ் எடுக்கணும். சண்டே ஸ்கூல் மெமரி வேர்ஸ் வசனங்கள், சண்டே ஸ்கூலில் உள்ள அந்த மனன பாகம் அசைன்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சர்ச்சில் இந்த மே மாதத்துக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒவ்வொரு வருஷம் நடத்துகிறோம். இப்போவும் உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம், நீங்கள் வந்து வசனங்கள் நிறைய எழுதணும், அதுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து வேர்ட்ஸ், பைபிளில் உள்ள வேர்ட்ஸ், தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி அப்படி பேரலெல்லாம் எழுதணும். இதை நீங்கள் நல்லா செய்யுங்க. ஒருவேளை இந்த 5 நாட்கள் விபிஎஸ்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, இனி விட்டுறாதீங்க, பிக்கப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துங்க, உங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதம். எல்லாவற்றுக்கும் மேலாக ask God for wisdom. நீ படிக்கிறது, நீ தெய்வீக காரியத்துக்கானது. எல்லாத்துக்கும் சாலமோன் ஜெபித்த மாதிரி நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன கேளுங்க, ஞானம் தாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒருக்க கேட்போமா ஆண்டவர்கிட்ட? எல்லாரும் ரெடியா? எல்லாரும் சேர்ந்து கேட்போமா? அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எல்லா பிள்ளைங்களும் அப்படியே கையை இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி காட்டுங்க ஆண்டவர்கிட்ட. நான் காட்டுற மாதிரி இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரோ. ஒருக்கா கூட சொல்லுங்க, இயேசுவே அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரோ. இது அடிக்கடி நீங்க ஜெபம் பண்ணணும். படிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்க ஆரம்பிக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஞானத்தை தருவார். இந்த ஞானம் வந்துச்சுன்னா கூடவே உனக்கு ஐஸ்வர்யம் வந்துடும், கனம் வந்துடும். என்ன, அதே மாதிரி இந்த தேவ ஞானம் உனக்கு வந்துச்சுன்னா இம்மையிலும் மறுமையிலும் உனக்கு மகிமையும் கனமும் வரும். சரி, மூன்றாவது காரியத்துக்குள்ள வருவோம். மூன்றாவதாக ஆபிரகாம் பத்தி சொல்ல போறேன். முதல்ல யாரை பத்தி சொன்னேன்? ஜேக்கப், யாக்கோபு. ரெண்டாவது யாரை பத்தி சொன்னேன்? சாலமோன் ராஜா. இப்ப மூணாவது ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் வந்து கானான் தேசத்துக்கு போகும்படி தேவனால் அழைக்கப்பட்டார். இந்த தேசமெல்லாம் உனக்கு தருவேன், சந்ததிக்கு தருவேன் சொல்லி. அதனால அவர் ஆண்டவரை விசுவாசித்து அந்த கானான் தேசத்துல போய் ஆண்டவர் சொன்ன மாதிரி பயணம் செஞ்சிட்டே இருந்தார். ஆண்டவர் சொன்னா, நீ எல்லா இடம் போ, இந்த இடத்தும் கால்படுற இடத்தெல்லாம் சந்ததிக்கு உனக்கு பின்னால வர்றவன் பிள்ளைகள் நான் தருவேன் சொன்னார். போனார்.
இவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், நல்லா இவர் போயிட்டு இருந்தார். அப்படி போய் போய் அந்த தேசம் எல்லாம் பார்க்கிறாரு, அதை சுதந்திரிக்கிறார். இப்படி சுதந்திரிக்கும் பொழுது பாருங்க, எல்லாருக்குமே ஒரு ஆசைதான் இல்லையா? இன்னைக்கு மனிதர்களை நீங்க பாருங்க, ஆண்டவர் பூமியை வந்து நம்ம வாழ்றதுக்கா தந்திருக்கார் இல்லையா? ஆனா மனுஷங்க சும்மா இருக்காங்களா? நம்ம மூன்ல போயிடலாமா? பாக்குறீங்கல்ல, மூன் சந்திரன் அங்க போயிடலாமா அப்படி சொல்லி தேட ஆரம்பிச்சான். இன்னும் எங்களுக்கு இன்னொரு தேசத்தை தேடணும், இன்னொரு தேசத்தை தேடணும். ஒரு நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங் மூன்ல கால் வச்சிட்டார், மூன்ல இறங்கிட்டாங்க. இப்படி ஸ்பேஸ் ரிசர்ச் பயங்கரமா இப்ப வளர்ந்து போயிட்டு அன்னைக்கு மூன்ல கால் வச்சாங்க. இன்னைக்கு பாருங்க, எல்லா கிரகங்களுக்கும் சேட்டலைட்ஸ் விட்டுட்டே இருக்காங்க. மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ் ஒவ்வொன்றிலையும் போய் அதுக வந்து அப்படி சுத்தி சுத்தி அங்க படம் எடுத்துட்டு அங்கிருந்து செய்திகளை இங்க விஞ்ஞானிகளுக்கு அனுப்பி கொடுத்துட்டே இருக்கு. அது மட்டுமா, ஸ்பேஸ்ல போய் ஒரு வீடு கட்டி வச்சுட்டான். அது இப்போ அங்க இருக்கு, அதுக்கு பேரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். இங்கிருந்து விஞ்ஞானிகள் போவாங்க, அந்த அஸ்ட்ரோநாட்ஸ் அங்க போய் கொஞ்ச நாள் தங்கி உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க, திரும்ப வந்துடுவாங்க. எப்படி? ஆண்டவர் பைபிள்ல சொல்லியிருக்கு, நீ நட்சத்திரங்களில் கூடு கட்டினாலும். அப்போ இவன் நட்சத்திரங்கள்ல போய் கூடு கட்டுவான்னு சொல்லி ஆண்டவருக்கு முதல்லே தெரியும், பைபிள் எழுதி வச்சிருக்கார். இன்னைக்கு அதெல்லாம் செய்யறான், தேடுகிறான், தேடுகிறான். இதை விட ஒரு மேன்மையான தேசம் கிடைக்குமா? 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 அங்க இருக்கிற வெல்த் எல்லாம் நம்ம எடுக்கலாமா? இப்படி எல்லாம் மனுஷன் தேடுறான். ஆனா இந்த ஆபிரகாம சொன்னேனே, அவர் வந்து இந்த கானான் தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிற சமயத்துல கூட அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதெல்லாம் உலகத்தில் உள்ள தேசம் தானே, ஆனா எனக்கு ஆண்டவர் பரலோகத்திலே ஒரு பெரிய ஒரு பட்டணத்தை தருவார், புதிய எருசலேம் பட்டணத்தை ஆண்டவர் தருவார். அதை அவர் நாடி தேடினாராம். அதான் எப்ரேயர் 11:16 சொல்லி இருக்கு, அதை அல்ல, இந்த கானான் தேசத்தை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். இன்னைக்கு இந்த விபிஎஸ் முடிவில் பிள்ளைங்க எல்லாரும் இந்த ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள வரணும். நம்ம இந்த உலகத்துல எவ்வளவுதான் பெரியாளானாலும், எவ்வளவுதான் பெரிய ஞானிகளானாலும், எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான்களா பணக்காரங்களா மாறினாலும், நீ விரும்புறதெல்லாம் உனக்கு கிடைச்சாலும் ஒரு நாள் இந்த உலகம் அழிஞ்சு போகும். இப்ப கூட கொரோனா வைரஸ் வந்திருக்கு, பயங்கர கொள்ளை நோய். இயேசு கிறிஸ்து அன்னைக்கே சொன்னாங்க, கடைசி காலம் இப்படிதான் இருக்கும், கொள்ளை நோயெல்லாம் பெருகும் போது நீங்க நினைச்சுக்கீங்க என்னுடைய வருகை சீக்கிரமா இருக்கு. சோ நம்ம உலகத்துல இருக்கிற வரைக்கும் நீ நல்லா படி, நல்லா இரு, ஆனா இப்ப இங்க இருக்கும் போதே அந்த பரமதேசத்தை தேடணும். இந்த உலகத்தை விட எல்லாவற்றிலும் அது மேன்மையானது, மடங்கு மடங்கு மேன்மையானது. அங்க இருக்கிற ஜீவ நதி, அங்க இருக்கிற ஜீவ ஜீவ விருட்சங்கள், அந்த ஜீவ கனிகளை தரக்கூடிய அந்த மரங்கள் எல்லாம் ரொம்ப ஒளிமயமானது, பொன்மயமானது, விளக்கி சொல்லவே முடியாது. இவ்வளவு பெரிய விசேஷமான ஒரு பரம பட்டணத்தை, எருசலேம் பரம எருசலேம இயேசு நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாம உலகத்துல இயேசுவின் பிள்ளைகளா வாழ்ந்தா நமக்கு அது கிடைக்கும். நீ கூட சிலருக்கு உங்க வீடு பிடிக்கிறது இல்ல, அந்த வீடு மாதிரி எனக்கு கிடைக்காதா, பெரிய ஒரு பங்களா, நாங்க ஒரு சின்ன வீட்டுல இருக்கமே ஆசைப்படுவேன். அந்த பங்களாலாம் ஒண்ணும் கிடையாது, நமக்கு ஆண்டவர் நித்திய நித்தியமா வாழ்றதுக்கு வச்சிருக்கிற அந்த பரம எருசலேம்ல நமக்கு வச்சிருக்கிற வீடு, ஓ மகிமையான வீடு. புரியுதா உனக்கு? இதெல்லாம் கொஞ்சம் வருஷங்கள் தான், அங்க போனா முடிவில்லாத காலமா நம்ம வாழ போறோம் இயேசப்பாவோட. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு, வருத்தப்படாத, எனக்கு அப்படிப்பட்ட வீடு கிடைக்கலையே. சில நான் இந்த கிராமத்துல பிறந்து வளர்ந்துட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் பட்டணத்துல இருக்கிறாங்க, பர்கர் சாப்பிடுறாங்க, பிசா சாப்பிடுறாங்க, இங்க என்ன கடை இருக்கு அப்படியெல்லாம் சில வேலை சொல்லுவீங்கல்ல. ஒண்ணும் இல்ல, பர்கரும் இல்ல, பிசாவும் ஒண்ணும் பெரிய விஷயம் அல்ல. பரலோகம் மிக 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 மேன்மையானது, உனக்கு ஆண்டவர் அதை தரப்போறார். அதனால நீ இந்த உலகத்துல வாழும் போது எதை நீ பெருசா நினைக்கிற உலகத்துல, அதை விட மிக மேன்மையானது இந்த பரம தேசம்.
இந்த பரம தேசத்தை நீ என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். சரி, அதுக்கு ரீட் அண்ட் ப்ரே ரொம்ப முக்கியம். நான் கடைசியா சொல்ற இந்த பாயிண்ட்ஸை நல்ல மனசுல போய் வச்சுக்கணும். இந்த பரம தேசத்தை தேடுகிறவங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரீட் அண்ட் ப்ரே, ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே டு காட். ரொம்ப முக்கியம். டெய்லி, இன்னைக்கு விபிஎஸ் முடிஞ்சிடும், ஆனா நீ டெய்லி என்ன செய்யணும்? காலையில் எழுமன உடனே பைபிளை திறந்து வாசி, விட்டுறாத. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துரு, டெய்லி ரீட் த பைபிள், அப்புறம் ப்ரே டு காட். டெய்லி நீ இயேசுபாட்ட பேசணும். ஆண்டவரே, உன் கஷ்டம்லாம் நீ சொல்லலாம், உன் தேவையெல்லாம் சொல்லலாம். சாலமோன் கேட்ட மாதிரி ஞானத்தை கேட்கலாம், உன வேண்டிய பொருளை கேட்கலாம், எல்லாம் கேட்கலாம். எல்லாத்தோட மேல ஆண்டவரே, நீங்க விரும்புற மாதிரி என்னைய மாற்றுங்கப்பா, என்னுடைய குணம் என்னுடைய சுபாவம் எல்லாம் நீங்க விரும்புற மாதிரி மாற்றி, நீங்க வரும்போது என்னையும் அந்த பரமதேசத்துல கொண்டு போனோம் அப்படி ஜெபம் பண்ண மறந்துடாத டெய்லி. ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். ஓகேயா? அப்போ ரீட் அண்ட் ப்ரே, அப்புறம் லிவ் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட். இந்த மூணையும் செஞ்சினா பரமதேசம் உனக்கு தான். பைபிள் வாசி, ஜெபம் பண்ணு, இந்த பைபிள்ல சொல்லி இருக்கிற வார்த்தையின்படி நீ வாழணும். ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சு உங்க பெற்றோரால நல்ல சாட்சி வாங்கணும், உங்களுடைய வீட்டில் இருக்கிற முதியவர்கள் கிட்ட நல்ல சாட்சி வாங்கணும், உங்க பாஸ்டர்கள் கிட்ட நல்ல சாட்சி வாங்கணும், உங்க டீச்சர்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் நீ நல்ல சாட்சி வாங்கணும். இந்த பைபிள் படி நீ வாழ்ந்தீனா எல்லாருக்கிட்டையும் நல்ல சாட்சி வாங்குவ, அதோடு கூட ஆண்டவர் உன்னில் பிரியப்படுவார், அந்த பரமதேசத்திலே உன்னையும் ஒரு நாள் கொண்டு செல்லுவார். மற்றவங்க எல்லாம் இந்த பரமதேசத்துக்கு போட்டா அப்புறம் நரகம் என்கிற பயங்கரத்துக்குள்ளதான் போவாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஐயோ, அது ஒருபோதும் நமக்கு வேண்டாம். பரமதேசத்தை சுதந்தரிக்கணும். ஆபிரகாம் மேன்மையானதை தேடின மாதிரி நீங்களும் ஒவ்வொரு நாளும் அந்த பரலோகத்தை, பரமதேசத்தை நீங்க தேடுங்க, மேன்மைகளை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். நான் உங்களுக்காக ஸ்பெஷலா இன்னைக்கு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் மேன்மை உண்டாக தேடணும், 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 மேன்மை உண்டாக தேடணும். பிள்ளைங்களே, முழங்கால் போடுறீங்களா? சேர்ல எல்லாம் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் இறங்கி தரையில என்ன பண்ணு, முழங்கால் போடு. நம்ம ஏசப்பாட்ட பேச போறோம். ஆமா, நீதான் கொஞ்சம் இறங்கி முழங்கால் போடு. எல்லாரும் கைகூப்பு, எல்லா பிள்ளைங்களும் கைகூப்பி பயபக்தியோடு. இந்த விபிஎஸ் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்க, இப்ப அதோட பினிஷிங் டைம்ல வந்திருக்கோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, முழங்கால் போட்டு கைகூப்பி கண்களை மூடுங்க. பிள்ளைங்களே, பாஸ்டர் மாமா எங்க பாப்பாரு அப்படி நினைக்காத, இயேசு பார்க்கிறார். என்ன? ஆமா, பாஸ்டர் மாமா பார்க்க முடியாது. போ, உன்னைய நீ கண்ண மூடினியா இல்லையான்னு இயேசு உன்னோடு இருக்கிறார், இயேசு பார்க்கிறார். பயபக்தியா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாரு. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜோமனோமா? முதல்ல நீங்க ஜோமன வேண்டியது, ஆண்டவரே மேன்மையானதை தேட எனக்கு கிருபை தாங்க. சிம்பிள் ஜபந்தான், அப்படியே சொல்லுங்க. ஆண்டவரே மேன்மையானதை தேட எனக்கு கிருபை தாங்க. எல்லா பிள்ளைங்களும் வாய் திறந்து சொல்லுங்க, மேன்மையானதை தேட எனக்கு கிருபை தாங்க. அந்த ஏசாவை போல நான் சீர்கட்டவனா போயிடக்கூடாது, சீர்கட்டவளா போயிடக்கூடாது. மேன்மையானதை தேட கிருபை தான். என் வீட்டில் உள்ள மேன்மைகளை நான் வெளியே கொண்டு போய் வீணடிக்க கூடாது. என் வீட்டில் உள்ள பொருளா இருக்கட்டும், என் வீட்டில் உள்ள ரகசியங்களா இருக்கட்டும், வெளியே போடக்கூடாது. மேன்மையாய் அவைகளை வைத்துக் கொள்ள கிருபை செய். சாலமோனை போல எல்லாரும் ஜெபிப்போமா? அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். எல்லா பிள்ளைகளும் கேளுங்க, எல்லா பிள்ளைகளும் கேளுங்க. ஆண்டவரே இயேசுவே, எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்கப்பா. இனி நான் ஸ்கூல் திறக்கும் பொழுது நல்லா படிக்கணும், நல்ல ஞானத்தை தாங்க.
சண்டே ஸ்கூல்ல வசனங்கள் கரெக்டா சொல்லணும், எனக்கு அதுக்கு ஞானத்தை தாங்க. கேளுங்க கேளுங்க, நீங்க கேக்குறது ஆண்டவர் அப்படியே உங்களுக்கு தருவார். சண்டே ஸ்கூல்ல உள்ள எல்லா அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிடணும். கிருப தாங்க, ஞானம் தாங்க. கேக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு தருவா, ஞானம் தருவார் உனக்கு. கேள், பெற்றுக்கொள். ஆண்டவரே பைபிள் படிக்க ஞானம் தாங்கப்பா, இந்த வசனங்கள் எனக்கு புரிய ஞானம் தாங்கப்பா, பாஸ்டர் பண்ற பிரசங்கெல்லாம் நானு குறிப்பு எழுதிருக்க எனக்கு ஞானம் தாங்கப்பா, நிச்சயமா இயேசு உனக்கு தருவா. ஹல்லேலூயா. இப்ப எல்லாம் சேர்ந்து அந்த பரமதேசத்தை எங்களுக்கு தரணும்னு கேட்போமா? நான் உலகத்துல எது கிடைச்சாலும் கடைசியில் அழிஞ்சு போயிடும், உலகம் அப்படிப்பட்டதுதான். ஆனா பரமதேசத்துல இருக்கிறது என்னைக்கும் நம்மளோட இருக்கும். எல்லா பிள்ளைங்களும் கேளுங்க, ஏசப்பா உங்க பரமதேசத்தை எனக்கு தாங்கப்பா. சொல்றீங்களா எல்லாரும்? எல்லாம் ஜபிக்கிறீங்களா? ஏசப்பா அந்த பரமதேசத்தை எனக்கு தாங்கப்பா. நீங்க மேகத்துல வரும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க ஆண்டவரே. நான் பைபிள் வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன் டெய்லி, ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையா வாழுவேன், நல்ல சாட்சியா இருப்பேன். தீர்மானிச்சு ஜோமன், தீர்மானம் சொல்லு, நான் பைபிள் வாசிப்பேன், நான் டெய்லி ஜோம் பண்ணுவேன், நான் ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். பெரிய பிள்ளைகளே, ஞான ஸ்நானம் எடுத்தியா? நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றியா? கேள் ஆண்டவர், வசனத்து கீழ்படியணும், அப்பதான் பரமதேசத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. ஆம், கர்த்தர் உதவி செய்வார், கர்த்தர் உதவி செய்வார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்கள் அநேக பிள்ளைகளை கர்த்தர் உலகத்துல ரொம்ப மேன்மையா வைக்க போறார், நல்ல பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உங்களை கொண்டு வர போறார். வாலிபு பிள்ளைகள்லாம் ஜோமன், உங்களை சில பிள்ளைகளை வல்லமையான ஊழியக்காரங்களா பயன்படுத்த போறார். ஓ, தேசத்தை மறுரூபப்படுத்துகிற மிஷனரிகளாக உங்களை சிலர் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்பி தங்கச்சி, அதை பத்தி ஆண்டவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஏற்கனவே சொல்ல ஆண்டவட்ட, அப்பா இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்போம். கர்த்தாவே சொல்லோ, அடியேன் கேட்கிறேன். அப்படியே நீ அர்ப்பணி, அர்ப்பணிச்சு நீ தொடர்ந்து படி. ஏற்ற காலம் வரும்பொழுது இயேசு அவருடைய சித்தத்தை உங்ககிட்ட நிறைவேற்றுவார். இப்ப உன்ட அர்ப்பணிப்பு தான் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா எல்லாரும்? இப்போ ஸ்தோத்திரம் பண்ண போறோம். அந்த விபிஎஸ் கர்த்தர் ஆசீர்வாதம் தந்ததற்காய், நம்மளோடு பேசின வார்த்தைகளுக்காய், நமக்கு நம் கேட்ட கதைகள், பயோகிராபி எல்லாத்துக்காக. இந்த வன்னியா பாரு, கர்த்தருக்கா எவ்வளவு வைராக்கியமா நின்றான். எந்த காரியத்துக்கும் பயப்படல, இயேசுக்காக நின்றான். செத்தாலும் இயேசுக்காக சொல்லி நின்றான். நீயும் அப்படிதான், இயேசுக்காக. ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியே ஸ்தோத்திர சத்தம் இப்ப கேட்கணும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த விபிஎஸ்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு கற்று தந்த ஒவ்வொருத்தருக்காக ஸ்தோத்திரம், நாங்க கற்றுக்கொண்ட ஒவ்வொரு நல்ல பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்கள் நடுவிலே இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு நான் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதுமான சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லே அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அருமையான பிள்ளைகள், சிறியோர் முதல் வாலிப பிள்ளைகள் வரைக்கும் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். மேன்மையை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும் ராஜா, மேன்மை உண்டாக தேடுகிறவர்களா இருக்கணும் ராஜா. ஏசாவு போல இருக்க கூடாது. அவர்கள் சேஷ்டபுத்திர பாகங்கள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மேன்மைகளை பாதுகாக்க தெரியணும் அப்பா. சாலமோன போல ஞானத்தை கேட்டு வாங்கி உலகத்துல உயர்த்தப்படுகிற பிள்ளைகளாக, படிப்பிலே, வேலையிலே, எதிர்கால வாழ்க்கையிலே எங்கள் பிள்ளைகளை உயர்த்தும், பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறுவரும்படி செய்யும்.
ஊழியத்துக்காய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் வருங்காலத்தில் வல்லமையான தீர்க்கதரிசிகளாய், வல்லமையான மிஷனரிகளாய், வல்லமையான அப்போஸ்தலர்களாய், மேற்பர்களாய் எழும்ப உதவி செய்யுங்க. சுவிசேஷர்களாய் எழும்ப உதவி செய்யுங்க. சப வீரர்களாய் எழுப்புங்க. எல்லாரையும் எழுப்புங்க ஆண்டவரே. ஓ அபிரகாமை போல பரமதேசத்தை தேடுகிற பிள்ளைகளா, இந்த உலகத்துக்காக வாழ்ந்து நரகத்து போயிடாதபடி எல்லாரும் இயேசுவுக்காக வாழ்ந்து வசனம் வாசித்து ஜபம் பண்ணி வசனத்தின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்து எல்லாருக்கும் முன்னால நல்ல சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ்ந்து இயேசு வரும்பொழுது பறந்து வந்து இயேசுவை சேர்ந்து கொள்ள, பரமதேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஐயா. இந்த விபிஎஸ்ல கடுமையாய் உழைத்த ஒவ்வொருவரையும் நீர் நினைத்தருளி ஆசீர்வதியும், முன்னால நின்று ஒவ்வொரு நிகழ்ச்சியில நடத்தின ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், எல்லா பெற்றோர்களை ஆசீர்வதியும். இந்த விபிஎஸ் என் பிள்ளைக்குள்ள நல்ல மறுரூபத்தை கொண்டு வந்திருக்கிறது, என் பிள்ளைக்கு நிறைய திருத்தம் வந்திருக்கிறது, என் பிள்ளை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், என் பிள்ளை பைபிள் படிக்கிறான், என் பிள்ளை கீழ்படிஞ்சு இயேசு பிரியமா நடக்கிறான். நல்ல சாட்சி வரட்டும். வாலிப பிள்ளைகள் ஞானஸ்நானத்துக்கு அர்ப்பணித்த சாட்சிகள் வரட்டும், அபிஷேகம் பெற்ற சாட்சிகள் வரட்டும். பிபிஎஸ் ஆன்லைன்ல நடத்தினாலும் இயேசு எல்லா இடத்துலயும் இருக்கிறீங்க, அபிஷேகிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. என் பிள்ள இந்த விபிஎஸ்ல கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த நல்ல நல்ல சாட்சிகளை எழுப்புங்கப்பா, எழுப்புங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உங்க நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சபையை ஆசீர்வதிங்க. இந்த விபிஎஸ்ல பங்கு பெற்ற எல்லா பிள்ளைகளுடைய குடும்பங்கள், அவங்க ஆராதிக்கிற சபைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. இவைகளினால் வருகிற சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தமா என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், குறிப்பாய் இந்த பிள்ளைகள் அனைவரோடும் தொடர்ந்து இருப்பதாக, ஆமேன். எல்லாரும் சந்தோஷத்தோடு சத்தமா மூன்று முறை அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு திங்கக்கிழமையும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில 10 மணிக்கு இதே யூடியூப் சேனல்ல உங்களுக்காக வெரி ஸ்பெஷல், ஒவ்வொரு நாளும் ஸ்பெஷல் ஸ்பெஷலா இந்த ப்ரோக்ராம்ஸ் வரப்போது நீங்க பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய். காட் பிளஸ் யூ.